வணக்கம். சமர் என்னும் புதிய நிகழ்ச்சி ஊடாக மீண்டும் இரண்டாவது நாளாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இது சமகால நிகழ்வுகள் தொடர்பாக, அதிகம் பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக, கருத்துக்களின் யுத்தம் இந்த சமர் அப்படின்னு சொல்லலாம். சமர் நிகழ்ச்சியை நேற்று அரசியல் நிகழ்ச்சியாக தந்திருந்தோம். ஏனென்றால் சமகாலத்தில் இலங்கையில் அதிகமாக பேசப்படுகிற விடயம் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி. இந்த நாடே ஸ்தம்பித்து போயிருக்கின்ற ஒரு நிலையிலே நேற்றும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து வந்திருந்தோம். இன்றும் சமர் நிகழ்ச்சியிலே முக்கியமானது ஒரு அரசியல் பிரமுகரை நாம் அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொள்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான மனோ கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமரனும் புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கென்று ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. முதலில் அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் 10 கேள்விகள் பிரதானமாக நான் உங்களிடம் தொடர்ச்சியாக கேட்க இருக்கின்றேன். இந்த 10 கேள்விகளுக்கும் நீங்கள் ஆம் என்று பதில் அளிக்கலாம், இல்லை என்று அளிக்கலாம், அல்லது விரிவாக பேச வேண்டும் என்ற 3 பதில்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆம் என்று நீங்கள் பதிலளிக்கின்ற கேள்விகள் தொடர்பாக நான் எந்த கேள்வியையும் கேட்கப் போவதில்லை. இல்லை என்ற உங்களுடைய பதிலுக்கு என்னிடம் நிறைய கேள்விகள் உண்டு. விரிவாக பேசுவதற்காக நீங்கள் விருப்பப்படுகின்ற கேள்விகள் தொடர்பாக விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பினை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். நன்றி. சமர் நிகழ்வுக்கு எனது வாழ்த்துக்கள். எல்லா கேள்விகளுக்கும் ஆமன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்விடலாம் கூட. உடனடியாக நான் முடித்து விடுவதற்கு வாய்ப்பும் இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களை விதிகளை நாங்கள் பாராளுமன்றத்திலே போல இங்கே மீறமாட்டோம். உறுதியளிக்க விரும்புகின்றேன். நிச்சயமாக கேள்விகளுக்கு செல்லலாம். முதலாவது கேள்வி, முதல் கேள்வியே, கொழும்பில் ஐக்கிய தேசிய முன்னணி சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் மாத்திரமே திரு மனோ கணேசனால் வெற்றி பெற முடியும் என்பதனால்தான் திரு மனோ கணேசன் அவர்கள் ரணில் தரப்புக்கு ஆதரவு வழங்குகிறார். ஆம் இல்லை விரிவாக பேச வேண்டும். விரிவாக சொல்லலாம். ஆம் இல்லை விரிவாக பேச வேண்டும். ஆம். ஆமல்ல. 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 ஆம். நான் 10 கேள்விகளையும் தொடர்ந்து பார்த்து விடும். சரி, சரி. இரண்டாவது கேள்வி, வருகின்ற தேர்தலிலும் கூட திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களே மீண்டும் ஐக்கிய தேசிய முன்னணி தலைவராகவும் பிரதம வேட்பாளராகவும் இருக்கும் பட்சத்திலும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தனது ஆதரவை வழங்கும்? இல்லை. இல்லை. மூன்றாவது கேள்வி, நல்லாட்சியில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய முன்னணியின் பங்காளி கட்சிகளுக்கு உரிய அந்தஸ்து வழங்கவில்லை. ஆம் இல்லை விரிவாக பேச வேண்டும். கடந்த கால தேர்தல் அவருடைய ஆட்சி காலத்திலே ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய பங்காளி கட்சிகளுக்கு உரிய அந்தஸ்தினை ஐக்கிய தேசிய முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கவில்லை. வழங்கவில்லை என்பது ஆம். ஆம் என்பது. அது தொடர்பாக நான் இனி கேட்கப் போவதில்லை. ரைட். உங்களுக்கு நான்காவது கேள்வி, மீண்டும் தேசிய அரசாங்கம், அதாவது தேர்தலில் தீர்ப்பு வர, நீதிமன்ற தீர்ப்பு வர இருக்கிறது, தீர்ப்புக்கு பின்னர் மீண்டும் தேசிய அரசாங்கம் என்ற நிலை தோன்றுமாக இருந்தால் தமிழ் முற்போக்கு கூட்டணி அதற்கு ஆதரவு அளிக்குமா? இல்லை. பேசலாம். பேசலாம். விரிவாக பேச வேண்டும். அடுத்த கேள்வி, உங்களுக்கு ஐந்தாவது கேள்வி முடிந்து ஐந்தாவது கேள்வி இது, ஜனாதிபதி மைத்ரி அடுத்த முறை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கின் திரு மனோ கணேசனின் ஆதரவு கிட்டாது? ஆதரவு கிட்டாது. அவருக்கு நீங்கள் வழங்க மாட்டீர்கள்? இல்லை. இல்லை. ஆம் என்பது உங்களுடைய பதில். ஆறாவது கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, இப்பொழுது அதிகம் பேசப்படுகிற ஒரு கேள்வி, பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் அரசியல் உயர்மட்ட ரகசியங்களை கசிய விடுகிறார். ஆம் இல்லை விரிவாக பேச வேண்டும். பேசலாம். விரிவாக பேச வேண்டும். அடுத்த ஏழாவது கேள்விக்கும் நாம் செல்லலாம். ஏழாவது கேள்வி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய முன்னணி ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கினால் அரசியல் தீர்வு எட்டாக்கணியாகிவிடும். ஆம் இல்லை விரிவாக பேச வேண்டும். பேசலாம். விரிவாக பேச வேண்டும். அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி முடிந்துவிட்டது. அடுத்த எட்டாவது கேள்வி, மஹிந்தவுக்கும் ரணிலுக்கும் இடையில் இரகசிய உடன்பாடு உண்டு. ஆம் இல்லை விரிவாக பேச வேண்டும். அப்படியான உடன்பாடு இல்லை. இல்லை. இல்லை என்பது உங்களுடைய பதில். அடுத்த கேள்வி, ஒன்பதாவது கேள்வி, தோட்டத் தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1000 ரூபாவை பெற்றுக் கொடுப்பது என்பது நடைமுறை சாத்தியமற்றது. ஆம் இல்லை விரிவாக பேச வேண்டும். அது பேசலாம். பேசலாம். இறுதி கேள்வி, புதிய அரசியல் யாப் உருவாக்கம் மீதான எதிர்பார்ப்பு அரசியல்வாதிகளிடத்தில் இல்லை. என்னுடைய கேள்வி, புதிய அரசியல் யாப் உருவாக்கம் மீதான எதிர்பார்ப்பு அரசியல்வாதிகளிடத்தில் இல்லை. ஆம் இல்லை விரிவாக பேசலாம். பேச வேண்டும். ரைட். சில விடயங்களிலே முதன் முதலாக நீங்கள் ஆம் என்கின்ற ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் அளித்திருக்கிறீர்கள். மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வருகின்ற இடத்து அவருக்கு ஆதரவு அளிப்பதில்லை என்பதான ஒரு தீர்மானத்தை நீங்கள் ஆம் என்ற ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறீர்கள். எனவே அதனை விடுத்து ஏனைய கேள்விகளுக்கு நாம் வரலாம். முதலாவதாக நாம் கேட்ட கேள்வி, கொழும்பில் ஐக்கிய தேசிய முன்னணியில் போட்டியிட்டால் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வரலாம் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அணியினரோடு நீங்கள் கலந்து உங்களுடைய அரசியலை நகர்த்தி செல்கிறீர்கள் என்பதான அந்த குற்றச்சாட்டை நீங்கள் மறுக்கிறீர்கள் இல்லை என்று? இல்லை. அப்படி அல்ல. அப்படி அல்ல.
உண்மையிலேயே எனது கொள்கை ரீதியான நிலைப்பாடுகளை ஒரு கொச்சைப்படுத்துவதை போன்ற ஒரு துணி அந்த கேள்வியில் இருப்பதாக நினைக்கின்றேன். அப்படி அல்ல, இந்த கேள்வியில் கேட்டதும் சரிதான், மக்களுக்கு விளக்கம் கூறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது நினைக்கின்றேன். அப்படி அல்ல, உண்மையிலேயே நான் கொழும்பிலே எனது அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த காலகட்டத்திலே கொழும்பிலே வாழக்கூடிய தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒட்டுமொத்தமாக ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் கூட கணிசமான அளவுக்கு முஸ்லீம் மக்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். தமிழ் மக்களை அந்த ஐத்தேக்கன் வாக்கு வாக்கியன் என்ற நிலையிலிருந்து நான் மாற்றியிருக்கின்றேன். உண்மை. ஆகவே இங்கே நான் ஐத்தேக்கோடு சேர்ந்து நாங்கள் செயல்பட்டாலும் கூட ஐத்தேக்குவுக்கு மிகவும் போட்டியான ஒரு கட்சி தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே, அல்லது சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையிலே எங்கள் ஜனநாயக மக்கள் முன்னணியில் தமிழ் கூட்டணி தான். அது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் எப்பொழுதுமே நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஐத்தேகோடு சேர்ந்து போட்டியிடும் அதே வேளையிலே மாகாண சபை தேர்தலிலும் அதே போல் உள்ளூராட்சி சபை தேர்தலிலுமே குழு மாவட்டத்திலே கணிசமாக பெரும்பாலான இடங்களில் நாங்கள் தனித்தே போட்டியிடுகின்றோம். தனித்து போட்டியிடுவதன் காரணம் எங்களது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதை பறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் நாங்கள் எப்பொழுது அப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம். இல்லாவிட்ட நான் கட்சியை தேவையில்லை எனக்கு, ஐத்தேகோடு சேர்ந்து விடலாமே. பலமுறை ஒரு முறையில் பலமுறை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்னை கட்சியை காலத்தை விட்டு வந்து ஐத்தியக்குடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அப்படி செய்துவிடலாமே, நான் தனி கட்சி தேவையில்லையே. தனி கட்சியை நடத்தி அலுவலகம் நடத்தி கட்சி கட்டமைப்பை வளர்த்தெடுத்து என் நேரத்தையும் நிதியையும் உழைப்பையும் கணிசமாக செலவழித்து பாடுபட தேவையில்லையே. ஒரு தொகுதியின் அமைப்பாளராக நான் பதவியேற்றுக் கொண்டு சுலபமாக இருந்து வாழ்நாள் முழுக்க ஒரு எம்பியாக பாராளுமன்ற பட இருந்து விடலாமே. இப்படி ஒரு விடயம் இருக்கிறது தானே. அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடனோ அல்லது முன்னாள் பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச அணியினரோடோ உங்களுடைய கட்சியினர் இணைந்து கொள்வதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவே தெரியவில்லை. எனவே ஐக்கிய தேசிய கட்சியில் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தால் தான் அவர்களோடு நீங்கள் சேர முடியாமல் இருக்கிறதா? உண்மையில் நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், சோரப்போகவில்லை என்று பாராட்ட வேண்டும். நான் அரசியலில் நுழைந்தது 1999 வருடத்திலே மேல் மாகாண சபையில் கொழும்பு மாவட்ட மாகாண சபை உறுப்பினராக வெற்றி பெற்று வந்தேன். 2001 வருடம் தான் பாராளுமன்றத்தில் சென்றேன். இப்பொழுது பாருங்கள், ஏற்கனவே 17-18 வருடங்கள் ஆகியிருக்கின்றன. இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க யுத்தம் நடந்தது, யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. காரி கொடும் யுத்தம் நிகழ்ந்தது. பாரிய கெடுபடிகள் இருந்தன, கடத்தல்கள் இருந்தன, காடான புதல்கள் இருந்தன. அந்த காலகட்டத்தில் எல்லாம் இதே மாதிரி மஹிந்த ராஜபக்ச ஆட்சியிலே வந்து இணைந்து கொள்ளும்படி இப்பொழுது கிடைத்த அழைப்புகளைப் போல பாரிய அழைப்புகள் கிடைத்தன. சந்திரிகா அழைத்தார், அவரும் யுத்தம் செய்தார். மஹிந்த அழைத்தார், யுத்தம் செய்தார். இப்படி பல பல அழைப்புகள் இருந்தன எனக்கு. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், ஆக 2001 இடத்திலிருந்து 2004 இடம் வரைக்கும் மைத்தேக்கு இருந்தது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி இருந்தது, யுத்தம் இருந்து கெடுபிடி இருந்தது. ஆக கெடுபிடி காலகட்டத்திலே இது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டி போராட வேண்டி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எனக்கு இருந்தது. அது நான் சரியாக செய்திருக்கின்றேன். ஒளி ஒளியவில்லை. அந்த நேரத்தில் நானும் கூட ஒருவேளை மஹிந்த ராஜபக்ச அழைப்பை ஏற்றோம், சந்திரிகா அழைப்பை ஏற்றோம் சென்று இந்த அரசாங்கத்தில் இணைந்து கொண்டு இருந்தான். நான் என்னை தனிப்பட்டவர்கள் வளர்த்து கொண்டிருக்கலாம், அமைச்சராக இருந்திருக்கலாம், பிறகு காலம் மாறிய பிறகு வந்திருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே அந்த நான் இருந்து களத்தில் இறங்கி குரல் கொடுத்து போராடி செயல்பட்ட காலகட்டத்தினாலே இந்த பாரிய மனித உரிமைகள் தடுக்கப்பட்டன. நடைபெற இருந்த மனித உரிமைகள் தடுத்து நிறுத்தப்பட்டன. எனக்கு நன்றாக தெரியும், பாரிய பங்களிப்பு வழங்கியிருக்கின்றோம். அதுக்காக நீ பாராட்ட வேண்டும். நீங்கள் உயிரச்சல் திரு மத்தியிலே நானும் ரவிராஜன் திரு இறங்கி போராடினோம். ரவி கொல்லப்பட்ட நான் கொல்லப்படவில்லை, அவ்வளவுதான். ஒருவரை அவர் கொல்லப்படாமல் நான் கொல்லப்பட்டிருக்கலாம். அதுக்காக சாத்தியம் கணிசமாக இருந்தது. ஆகியோரை பாராட்டத்தான் வேண்டும். இல்லை, உங்களுடைய அரசியல் உங்களுடைய கொள்கை பிடிப்பு தொடர்பாக யுத்தமில்லை காலம். இந்த மாதிரி கூட பாருங்கள், மஹிந்த ராஜபக்சவும் மைத்ரிபால சிறிசேன அவர்களும் என்னை அழைத்து நேரடி உரையாடினார்கள், தொலைபேசி உரையாடினார்கள், அவர்களது தரகர்களும் உரையாடினார்கள், அல்லது முகவர்களும் உரையாடினார்கள். என்னை போல இணைய உள்ளூர் சிறுபான்மை தலைவர்களையும் உரையாடி இருப்பார்கள். இல்லை, ஒன்று சொல்லவில்லை. நான் என்ன சொன்னேன், நீங்கள் இந்த ஆட்சியை பெற்றுக்கொண்ட முறை பிழையானது, ஜனநாயக விரோதமானது, சட்ட விரோதமானது, பின்கதவர் ஆட்சியை பிடித்திருக்கின்றீர்கள். ஆக இந்த அடிப்படையிலே உங்களோட சேர்ந்து இணைந்து கொண்டு செயல்படுவது தயாராக இல்லை. நாங்கள் நான் ஐத்தே கல்ல தனி ஒரு கட்சி முடிவெடுக்க முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் முடிவெடுக்க முடியாத காரணம், உங்களை சேர முடியாத காரணம் என்னவென்றால், உங்களது ஆட்சியை கைப்பற்றிய விதம் பிழையானது, அவ்வளவுதான். ஒருவேளை தேர்தலிலே போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற்று எங்களது ஆதரவு வேண்டும் என்ற அடிப்படையிலே கோரிக்கை விடுப்பீர்கள், ஆனால் நான் பரிசீலிக்கலாம் என்று சொன்னேன். அதன் அர்த்தம் என்ன, நாங்கள் ஒரு கட்சி என்ன முறையிலே எங்கள் மக்கள் எந்த மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்றோமோ அந்த மக்களின் சார்பாக அங்கு மக்களுக்கு அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார உரிமைகளை முன்னிறுத்தி நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலாம். கடந்தங்கள் எடுக்க முடியாமல் இருந்த காரணம் கூட யுத்தம் நிகழ்ந்தது, அதான் காரணம். ஆம், இப்படி ஒரு கேள்வியை கேட்டால், இப்பொழுது கொழும்பு பிரதேசத்தை எடுத்து பார்க்கிற போதும்
பெரும்பான்மையான மக்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய கைகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. எனவே உங்களுடைய அரசியல் இருப்புக்கும் அது பயன்படுகின்றபடியால் இவர்களுடன் செல்ல முடியவில்லை. அப்படி அல்ல, அல்லது கொள்கை முரண்பாடு, அது 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 ஒரு மாய தோற்றம். அப்படி அல்ல. கடந்த முறை நடைபெற்ற மேல்பாகன சபை தேர்தலில் நானே போட்டியிட்டு இருந்தேன். சபை தேர்தலிலே கொழும்பு மாவட்டத்தில் நாங்கள் தனித்த ஏடு சின்னத்திலே 45,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். 45,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். அதே வேளையில் ஐதேகவே போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர்கள் 10,000 வாக்குகளை பெற்றார்கள். மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தனி கட்சியாகவும் நீங்கள் 50,000 பெற்றிருக்கின்றோம். அதே பாராளுமன்ற தேர்தல் என்றால் அதிகமாக எடுத்திருக்கும். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் சொல்லும் பொழுது வாக்களிப்பு விகிதம் அதிகமாகும், மக்களின் வாக்களிக்கு தேவைப்பாடும் அதிகமாக இருக்கின்றது. அது அதிகமாக எடுத்திருக்கும். இது முடியாமல் இல்லை. 45,000 வாக்குகளை தனித்தனால் பெற்றிருக்கின்றோம். பெரிய சாதனை அது. நான் முத முதலிலே மேல்பாகன சபை தேர்தலில் போட்டியிட்ட பொழுது 1999 போட்டியிட்ட பொழுது கிடைத்த வாக்குகளே ஆக கொழும்பு மாவட்டத்தில் 12,000 வாக்குகள் தான். இந்த 12,000 வாக்குகளை நாங்கள் 45,000 வாக்குகளாக உயர்த்தி இருக்கின்றோம். பெரிய சாதனை அது. மறந்துவிடக்கூடாது. முயற்சி செய்து பாடுபட்டு உழைத்து அது மாற்றியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் சோர போகவும் இல்லை, சோடை போகவும் இல்லை. கொள்கையுடனே இருக்கிறீர்கள். கொள்கை சார்ந்த கட்சிகளோடு தான் இணைந்து செல்கிறீர்கள். சிறிய இடைவேளையை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் சந்திப்போம். கருத்துக்களின் யுத்தம் சமர் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார். உங்களிடம் கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி, வருகின்ற தேர்தலிலும் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களே ஐக்கிய தேசிய முன்னணியின் தலைமையாகவும் பிரதம வேட்பாளராகவும் இருந்தால் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரவு அளிக்குமா என்று கேட்டிருந்தேன். இல்லை என்று உங்களுடைய பதில் இருந்தது. இல்லை, பல கூட்டணியின் நிலைப்பாட்டை கேட்கின்றீர்கள். கூட்டணி என்பது ஒரு கட்சிகளின் ஒரு அணி. ஆக எல்லா கட்சிகளும் கலந்து பேச வேண்டும் என்று அடுத்தது. ஒரு தனி கட்சியே இருந்தாலும் கூட எனது எல்லா முடிவுகளும் நான் இங்கே அறிவிக்க முடியாது அல்லவா. அது எங்கள் கட்சிக்கு அரசியல் குழு இருக்கின்றது, மத்திய குழு இருக்கின்றது, அரசியல் குழு இருக்கின்றது. அடுத்த மத்திய குழு அரசியல் குழுவில் பேசப்பட வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். ஆகவே எனது அபிப்பிராயங்கள் தான் சொல்ல முடியும், அவ்வளவுதான். மறுபுறத்திலே இப்பொழுது எதிரொரு தேர்தல் என்றால் எந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தலா, பொது தேர்தலா? அங்கே பொது தேர்தலில் பிரதமர் இருக்கின்றது. அப்படி எப்படி எப்படி ரெண்டு விஷயம் இருக்கின்றது. அடுத்தது ஐதேகக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்கள் பொருவாகி கொண்டு வந்து வருகின்றன. அடுத்தது ஒருவேளை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்டால் அடுத்து வரும் நாட்களிலே ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் போட்டியிடலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அது மாறலாம். அப்படிலாம் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சந்தர்ப்பத்தில் இந்த அரசு நெருக்கடியிலே நாங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை தான் இன்னும் பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று கோருவதன் காரணம் ஒரு கொள்கை நிலைப்பாடு. அது காரணம் அக்டோபர் மாதம் 26 நடைபெற்ற நிகழ்வுகள் பிழையானவை, சட்டவிரோதமானவை, ஜனநாயக விரோதமானவை, மோசமானவை, அயோக்கியதனமானவை என்ற காரணத்தினாலே அந்த பிழையை திருத்தப்பட வேண்டுமென்றால் மீண்டும் நாங்கள் பின்னாலே சென்று அக்டோபர் 26 நிலையை அன்று காலையிலிருந்து அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டுமென்றால் அந்த நிலையிலே ரணில் விக்ரமசிங்கே தான் பிரதமராக இருந்தார் என்ற காரணத்தினாலே அவரை ஆக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். வேறு காரணங்கள் அல்ல. ரணில் என்ற தனிநபரை சார்ந்த விஷயம் அல்ல, அது ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் நினைக்கின்றேன். அப்படித்தான் பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். உங்களை போன்றுதான் பெரும்பாலும் இந்த சிறுபான்மை கட்சி தலைவர்களுடைய பதிலும் அதுவாகத்தான் இருக்கின்றது. என்னவென்றால் இந்த நிலை பிழையானது அக்டோபர் 26 முடிவு பிழை, எனவே அதற்கு எதிராக நாங்கள் செயற்படுவதன் காரணமாக நாங்கள் பிரதமர் உண்மையிலே நாங்கள் நண்பர்கள் ராவ் ஃபக்கீம், நண்பர்கள் சர் பதுதீன், அதே போல சம்பந்தன் அவர்கள் எல்லோருமே நாங்கள் நான்கு சிறுபான்மை கட்சிகளும் கலந்து பேசியிருக்கின்றோம். பேசிய சந்தர்ப்பங்களில் பல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் இருக்கின்றோம். அதில் ஒரு புரிந்துணர்வு இதுன்னு நினைக்கின்றேன். ஆம், அப்படி பார்க்கிற போது தொடர்ச்சியாக இவருடைய தலைமையில் இந்த நாடு சென்றால் நன்றாக இருக்கும் என்பதான கருத்துக்கள் உங்களிடம் இருக்கிறதா, அல்லது மாற வேண்டும், தலைமை மாற இல்லை மாற்றம் வர வேண்டும், வர வேண்டும், அந்த மாற்றம் எப்படி என்பதை நான் பேசி தீர்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சி ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை முற்றாக துணை தெரிய வேண்டும் என நினைக்கவில்லை. அவருக்கு ஏதோ ஒரு பங்களிப்பு வழங்குறதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். அது எப்படியான பங்களிப்பு என்பது தீர்மானிக்க வேண்டும். அது ஒன்று. அடுத்தது அவரது கட்சி ஐதேக அல்லவா, எங்களுக்கு கட்சி அல்லவே, ஐதேக தீர்மானிக்க வேண்டும். பாரிய பங்களிப்பு வழங்கி அவர்களை தீர்மானத்துக்கு வர வேண்டும். வரும் பொழுது நாங்களும் அதுக்கு உதவியாக உத்தாசி புரியலாம் நினைக்கின்றோம். ஐக்கிய தேசிய முன்னணி சார்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முடிவுகளில் வருகின்ற தாக்கங்கள் உங்களுக்குள்ளும் இருக்கும் என்பது நிச்சயமாக. செல்வாக்கு நாங்கள் செல்வாக்கு செலுத்துவோம், அவர்களது முடிவு எங்களையும் செல்வாக்கு செலுத்தும். இரண்டுமே ஒன்றிடம் ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கும். மூன்றாவது நான் கேட்ட கேள்வி இதுதான். நல்லாட்சியில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த கூட்டணி கட்சியின் தலைமைகளை மதிக்கவில்லை, அல்லது கூட்டணி கட்சி பங்காளி கட்சிகளுக்கு உரிய அந்தஸ்தை வழங்கவில்லை என்பதான ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம்? ஆம், அப்படித்தான். என்ன விதமாக? பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் தன் முனைப்புடன் தான் தொண்டித்தனமாக ஐத்தியாக செயல்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தேர்தல் காலங்களிலே பார்த்தால் அவர்கள் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பங்காளி கட்சிகளுக்கு வேட்பு உரிமைகளை பல்வேறு மாவட்டங்களில் வழங்குவதிலே பல்வேறு
கெடுபடிகளை அவர்கள் நிகழ்த்தினார்கள், செலுத்தினார்கள் நன்றாக தெரியும். எல்லா கட்சிகளுக்கும் அந்த அனுபவம் இருக்கின்றது. மிகவும் மனநொந்து போயிருக்கின்றோம் பல சந்தர்ப்பங்களிலே. பல சந்தர்ப்பங்கள் அதுவே பல இடங்களில் நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட காரணமாக இருந்திருக்கின்றது. ஆனால் இன்றைய இந்த அரசியல் நெருக்கடியிலே பல தீமைகள் நிகழ்ந்தாலும் கூட பல நன்மைகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒரு நன்மை தான் பங்காளி கட்சிகளின் முக்கியத்துவம் ஐத்தேக்காவில் உணரப்பட்டிருக்கின்றது. தலைமையால் மட்டுமல்ல சாதாரண மக்களால் உணரப்பட்டிருக்கின்றது. ஐத்தேக்காவின் சாதாரண மக்கள் சாதாரண அங்கத்தவர்களால் உணரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது கூட அவிசாவில் இருந்து வருகின்ற அங்கே கூட சென்ற பொழுது அங்கே மேடையிலே ஒரு சிங்கள பகுதியில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே அங்கே கூட அந்த பங்காளி கட்சிகளின் நிலைப்பாடு எங்களுக்கு பாரிய ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றது என்ற கருத்தை ஐத்தேக்காவின் தலைவர்களே பேசினார்கள். மக்களும் அதை என்னுடைய கலந்துரையாடும் பொழுது தெரிவித்தார்கள். பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே அது மட்டுமல்ல இப்பொழுது நாங்கள் உண்மையாகவே நாங்கள் ஒரு பாரிய கூட்டணியை ஒன்றை பதிவு செய்து உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் இருக்கின்றோம். கடந்த காலங்களில் ஐத்தேக முன்னணி என்று சொல்லப்பட்டாலும் கூட அது ஒரு சித்தாந்தம் மாத்திரமே, ஒரு கனவு மாத்திரமே, நடைமுறை அப்படி இருக்கவில்லை. சொல்வமே தவிர தேர்தல் வந்து ஐக்கிய தேசிய கட்சி என்ற பேரிலேதான் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி என்ற முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே போல தான் இங்கேயும் இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் யானை சின்னத்தில் போட்டியிட்டோம். இப்பொழுது அப்படி அல்ல, ஒரு புதிய கூட்டணி ஒன்று உருவாக்கிட வேண்டும், பதிவு செய்திட வேண்டும், புதிய சின்னத்தில் போட்டிட வேண்டும் என்ற எண்ணப்பாடுகள் எல்லாம் இப்பொழுது கலந்துரையாடப்பட்டு தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதே சமயத்தில் நீங்கள் இன்னும் அடுத்ததாக நான் கேட்ட கேள்வி, மீண்டும் ஒரு தேசிய அரசாங்கம் என்ற நிலை தோன்றினால் இப்பொழுது நீதிமன்ற தீர்ப்பு வழியாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு எவ்வாறு வந்த போதும் கூட முடிவு எத்தகையதாக அமையும் என்பது ஜனாதிபதியின் முடிவு யாருக்குமே தெரியாததாக இருக்கிறது. இத்தகையது ஒரு சூழ்நிலையில் மீண்டும் தேசிய அரசாங்கம் அல்லது அனைத்து கட்சிகளுக்கு இடையிலான ஒரு கூட்ட அரசாங்கம் என்பதான கருத்துக்கள் இப்பொழுது வெளிவர தொடங்கியிருக்கிறது. அப்படி ஒரு நிலை தோன்றினால் உங்களுடைய நிலைப்பாடு? இல்லை பாருங்கள், இங்கே அந்த இப்பொழுது நாளை இன்னொரு இரு தினங்களுக்குள்ளே நீதிமன்ற விடுமுறைக்கு செல்வதற்கு முன்னாலே தீர்ப்பு வந்துவிடும். வந்துவிட்ட பிறகும் கூட போராட்டம் முடிவு கோராது. உண்மையில் அது ஆரம்பமாக இருக்கப் போகின்றது. 13ஆம் தேதி பாதி போராட்டத்தை நாங்கள் நிகழ்த்திருக்கின்றோம் கொழும்பிலே. தீர்ப்பு எப்படி வந்தாலுமே, ஆமாம் எப்படி வந்தாலும் கூட போராட்டம் நிகழும் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்தாலும் கூட, அதாவது கலைப்பு பிழையானது வந்தாலும் கூட, ஜனாதிபதி தயாராக இல்லவே, அடையில் அவர்களை நியமிக்க தயாராக இல்லவே. நேற்று முதலாளர் சொல்லியிருக்கின்றார், கடவுளே வானதில் இறங்கி வந்தாலும் கூட நான் தடையில் நியமிக்க மாட்டேன் சொல்லியிருக்கின்றார். விடாப்படி அவர் இருக்கின்றார். அந்த காரணத்தினாலே அந்த நெருக்கடி நீட்டிக்கத்தான் போகின்றது. ஆகவே அந்த நெருக்கடியெல்லாம் மறந்து விடுவோம். பொழுது இந்த நடுவில் ஒரு பக்கத்தை காணோம் என்பதை போல அதெல்லாம் மறந்து விட்டு அழித்து விட்டு நாங்கள் அரசாங்கத்தை அமைத்து விடுவோம் என்று சொல்வோம். ரணில் பிரதமராக வைத்து அதை அவரை ஏற்றுக்கொண்டு வேறு யாரோ பிரதமராக கொண்டு எப்படி அரசாங்கம் அமைத்து விட்டாலும் கூட அந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கமாக அமையப் போகின்றது என்பதை உங்களுக்கு கேள்வியாக இருக்கின்றது. பார்க்கும் பொழுது அதுவும் சாத்தியம் இருக்கின்றது. சாத்தியம் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் ஸ்ரீரங்க சுந்தர கட்சி இருக்கக்கூடிய பலர் இந்த ஜனாதிபதியின் முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள், அதை அதிருப்தி கொண்டிருக்கின்றார்கள், அங்கீகரிக்காமல் இருக்கின்றார்கள். நன்றாக தெரிகின்றது. கட்சி கட்டுப்பாட்டுக்காரம் வாய்மொழி கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் அதிருப்தி இருப்பது எங்களுக்கு அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தும் இருக்கின்றார்கள். ஆக அவர்களெல்லாம் எண்ணித்துக் கொள்ள வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டால் அதில் தப்பிருப்பதாக நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாத்திரமில்லை, நான் நினைக்கிறேன் இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கூட இந்த நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு சேர்ந்து இயங்க வேண்டும் என்பதான கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறார்கள். எனவே அப்படி ஒரு நிலைப்பாட்டிற்கான சாத்திய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கலாம். அப்படியான முடிவுகள் வருகிற போது போராட்டம் நடக்குமா? இல்லை, போராட்டம் என்பது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு தான் போராட்டம். நாங்கள் சொல்கின்றோம் போல ஆட்சியர் பெற்ற பிறகு தான் பேசுகின்றோம். பெற்ற பிறகு தான் தேசிய அரசாங்கம் நிலைப்பாடு வருகின்றது. ஆகவே நடுவிலை பக்கத்தை காணோம் என்று சொல்வது என்ன? போராட்டம் என்ற விஷயங்களை மறந்து விடுங்கள், காணமாக்கி விடுங்கள். தேசிய அடுத்த கட்டத்தை பேசுகின்றோம் நாங்கள். தேசிய அரசாங்கமாக இருந்தாலும் பங்காளி கட்சிகள் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் பிரதமராக திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நியமிக்க வேண்டும் என்பது அவங்களுடைய அக்டோபர் 26ஆம் தேதி இது நிலைமைகள் இன்னும் திரும்ப வேண்டும் என்றால் அவர் அங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எத்தனை கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைந்தாலும் அதிலே உறுதியாக இருக்கிறீர்கள்? நிச்சயமாக. ஆமாம், இந்த 13ஆம் தேதி போராட்டம் தொடர்பாக எப்படியான ஒரு முற்றுகையிடப்பட இருப்பதாக? நிச்சயமாக ஜனாதிபதி செயலகத்த பகுதியை நாங்கள் முற்றுகையிட்டு எங்களது அமைதியான ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை வெளிப்படுத்த முடிவு செய்திருக்கின்றோம். மேலதிக விவரங்களை நீங்கள் பிறகு அறிந்து கொள்ளலாம். லட்சக்கணக்கான மக்கள் வர இருப்பதாகவெல்லாம் தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. எதுவும் நாட்டிலே வேறு விதமான நிலைமைகள் மோசமடைவதற்கான? இல்லை இல்லை இல்லை, உண்மையிலேயே நான் இன்று பேசும்பொழுது கூட சொன்னேன், உரையாடும் பொழுது கூட சொன்னேன், மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தான் பேசி ஆரம்பித்தேன் சிங்கள மொழியிலே. காரணம் என்னவென்றால் ஐத்தேக்கவுக்குள்ளே ஐத்தேக முன்னணிக்குள்ளே இருந்த சில முரண்பாடுகள் எல்லாம் அங்காங்கே இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் துடைத்திறந்து விட்டு ஐத்தேக்கவை ஒரு பலமான கட்சியாக, ஐத்தேக முன்னணி பலமான கூட்டணியாக ஏற்படுத்தியிருக்கிறது. மட்டுமல்ல சொன்னது போல மகா கூட்டணியாக உருவாக்கக்கூடிய நிலைமையும் கூட அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். ஒன்று மறுபுறத்தில் பார்த்தால் மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் காலகட்டத்திலே ஒரு சிறு ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அப்படி அந்த எழுச்சியை இப்பொழுது காணாமல் அடித்து விட்டார். ஆகவே அப்பம் சாப்பிட்டு விட்டு 2014ஆம் வருடத்திலே மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஒரு பாரிய அடியை கொடுத்தார் என்றால், இந்த முறை அக்டோபர் 26ஆம் தேதி காலையில் நினைக்கின்றேன்
இடியாப்பம் சாப்பிட்டு விட்டு வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு பாரி அடியை தந்து விட்டான்னு நினைக்கின்றேன். நேரத்தை சரிபார்த்து கொண்டு தொடர்ந்து பேசுவோம். இடைவேளை தொடர்ந்து கருத்துக்களின் யுத்தம் சமர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள். நாம் இறுதியாக பேசுகிற போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய நடவடிக்கை ஒரு விதத்தில் பார்க்கிற போது இந்த ஐக்கிய தேசிய முன்னணியை பலப்படுத்தியிருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். அதே போன்று முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அணியை பலவீனப்படுத்தியிருக்கிறது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறீர்கள். இருந்தாலும் என்னுடைய ஐந்தாவது கேள்வி இப்படி அமைந்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கினால் உங்களுடைய ஆதரவு இருக்குமா என்று, இல்லை என்று உங்களுடைய பதிலையும் சொல்லியிருந்தீர்கள். ஜனாதிபதியுடனான உங்களுடைய எண்ணப்பாடு, அவர் பற்றிய அபிப்பிராயம் இப்போது எப்படி இருக்குது? இல்லை, அவர் ஒரு விசித்திரமான மனிதராக தோன்றுகின்றார். உண்மையிலேயே அதற்கு கவலையும் அடைகின்றேன், மனவருத்தம் அடைகின்றேன். நாங்கள் எந்தெந்த எண்ணப்பாடுகள் காரணமாக, நிலைப்பாடுகள் காரணமாக, கொள்கை நிலைப்பாடுகள் காரணமாக முன்வைத்து நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோல்வியடை செய்து மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஜனாதிபதி ஆக்கினோமோ, அந்த எண்ணப்பாடுகள் நிலைப்பாடுகள் கொள்கை கொள்கை பாடுகள் எல்லாவற்றையுமே குழி தோண்டி புதைக்கும் செயல்பாட்டிலே அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு மன வருத்தம் அடைகின்றேன். இதே சமயத்தில் அவர் இப்போ முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது சராமரியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். அவரை 225 பேரும் ஆதரித்தாலும் நான் வழங்க மாட்டேன் என்று கூறுகிற அளவிற்கு இந்த நல்லாட்சி கனவை சிதைத்தவர் என்றெல்லாம் சித்தரிக்கிறார். அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அதில் உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, கடந்த 3-3.5 வருட காலமாக எங்கள் நல்லாட்சியிலே ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக ஒரு பாரிய முக்கிய பங்கை வகித்து வந்தார். அந்த அவர் வைத்த பங்கு, பங்களிப்பு, அவரது நடவடிக்கை செயல்பாடுகள் எல்லாம் ஒரு தங்கம் பத்திரமாட்டு தங்கம் என்று சொல்ல வரவில்லை. அப்படி அல்ல, அவரும் பாரிய தவறுகளை எழுத்திருக்கின்றார், பிள்ளைகளை செய்திருக்கின்றார், பல முரண்பாடுகளை ஏற்படுத்தியும் இருக்கின்றார். எல்லாம் பாலும் தேனும் ஓடும் ஒரு ஒரு ஆட்சியை அவர் தந்துவிடவில்லை, அப்படி அல்ல. ஆனால் அது எல்லாவற்றையும் மீறி ஒரு நாங்கள் ஒரு தனிநபர் அடிப்படையை கொண்டு பார்க்காமல் ஒரு நல் ஆட்சி என்று அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது கடந்த காலங்களை விட ஒரு மூச்சுவிடும் ஒரு சந்தர்ப்பத்தை குறிப்பாக எங்களுக்கு தமிழ் பேசும் மக்கள் தந்திருக்கின்றது. ஆட்சியை விட பல முன்னேறிய ஒரு நிலைப்பாடு தந்திருக்கின்றது. எங்கள் கோரிக்கைகள், எண்ணப்பாடுகள், தேவைப்பாடுகள், விருப்பங்கள், அபிலாஷைகளால் நிறைவேறாவிட்டாலும் கூட ஒரு மூச்சுவிடும் சந்தர்ப்பம். பல விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும், சில விஷயங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும், பல விஷயங்களுக்காக கோரிக்கை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பும், கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அது பெரிய ஒரு விஷயம் நினைக்கின்றேன். கடந்த கால கொடுமைகளை ஒப்பிட்டு பார்த்தால் தான் அது புரியும். அது சடதியாக மறதி இருப்பவர்களுக்கு தெரியாது. இல்லை, ஆனால் அவருடைய கருத்து, ஜனாதிபதியினுடைய கருத்து, பல முறை நான் ஐக்கிய தேசிய முன்னணியில் இருக்கின்ற கரு ஜெயசூரியவுடன் பேசினேன், சஜித் பிரேமதாசாவுடன் பேசினேன், நீங்கள் பிரதம மந்திரி பதவிக்கு வாருங்கள், நாட்டை சரியாக கொண்டு போவோம் என்று சொன்னேன் என்றெல்லாம் அவர் கூறுகிறார். அதாவது நேரம் இருக்கிறது. பாருங்கள், நான் இந்த முறை கடைசியாக கடந்த திங்கட்கிழமை பேசிய பொழுது நான் நேரடியாக அவரை கேட்டேன், ஒரு கேள்வி கேட்டேன், கடைசியாக கேட்டேன். நான் அந்த கட்சி தலைவர்கள் அணியிலே சென்று பேசியிருந்தாலும் கூட நான் கடைசி கட்டம் வரும் வரைக்கும் பேசாமலே இருந்தேன். ஏனென்றால் பேசி பிரயோஜனமில்லை என்ற எண்ணப்பாடு எனக்கு ஏற்பட்டு விட்டது. என திரும்பி திரும்பி அதே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எங்கே சென்றாலும் கடைசியிலே வந்து நான் ரணிலை நியமிக்க மாட்டேன் சொல்லிக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே அது ஒரு சளிப்பு வந்துவிட்டது. பேசாமலே இருந்தேன். நான் கடைசியாக ஒரு இடத்துல நான் என் உரிமையை மீறி என் மௌனத்தை கலைத்து பேசினேன். என்னவென்றால், நீங்கள் ஜனாதிபதி அவர்களே பாருங்கள், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இது ஐத்தேக்கம் மட்டுமல்ல, ஐத்தேக்க முன்னணி. இங்கே பார்த்தால் எங்கள் தமிழ் கூட்டணி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ஜாதிக்கு இல உரிமைய மூன்று கட்சிகளை எடுத்துக்கொண்ட 20 பேர் இருக்கின்ற எம்பிக்கள். அது தவிர ராஜித் சினாராட்ன, அர்ஜுன் நடத்துங்க, ராஜ்தேவன் மைந்தன் ஆகியோர் 23 பேர் இருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் ஐத்தியக்காரர்கள் அல்ல. நாங்களும் பாரிய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றோம் உங்களது வெற்றியிலே, 2 பிறந்த வெற்றியிலே. ஆகவே இப்படியான முரண்பாடுகள் இருக்குமானால் அந்த முரண்பாடுகள் ஏன் எங்களை மட்டுமாவது அழைத்து சொல்லவில்லை என்று கேள்வியை கேட்டேன். ஏனென்றால் மைத்ரிபால சிறிசேன பேசும்போது ஒரு கட்டத்தில் சொன்னார், எனக்கும் ரணிலுக்கும் முரண்பாடு இருந்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அமைச்சர்கள் நீங்கள் எல்லோரும் இருந்தீர்கள், எல்லோரும் தெரியும் என்ன, எங்களை சேர்த்து கொண்டார். நான் சொன்னேன், இல்லை உங்களுக்கும் அவருக்கு முரண்பாடு இருந்தது நன்றாக தெரியும், பல அமைச்சர்கள் மத்தியில் முரண்பாடு இருக்கின்றது அல்லவா, அது 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 வில்லடை மலையல்ல, ரகசியம் அல்லவே, தெரியுமில்ல இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு முரண்பாடு, அதாவது நாங்கள் எவரை தோற்கடித்தோமோ அவரை அழைத்து வந்து நீங்கள் மீண்டும் ஆட்சியிலே அமர்த்தும் அளவுக்கு முரண்பாடு இருக்கின்றது எங்களுக்கு தெரியாது. எங்களை சொல்லி இருந்திருப்பீர்களே, ஆனால் நாங்கள் தலையிட்டு இருக்கலாம், அப்படி மதியத்தான் திபுனா என்று சொன்னேன் அவரிடம். என் முகத்துக்கு சட்டத்தை பார்த்துக்கொண்டு சும்மா இருந்து விட்டார். பதில் இல்லை அவரிடம், அது பதில் இல்லை, அது பெரிய பிழை அல்லவா, தான் தவறளித்ததை அவர் ஒத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் ஒரு பங்காளி கட்சிகள் 20-23 பேர் இருக்கின்றோம் அங்கே, எல்லோருமே ஐத்தீகக்காரர்கள் அல்லவே. 107 பேரிலே
107 பேர் வைத்தியக்கள் அல்லவே, எங்களை 23 கழித்து விட்டு பார்த்தால் பாருங்கள். ஆகவே எங்களை சொல்லியிருக்கலாமே, கட்சி தலைவர்கள் அல்லவா நாங்கள், இப்பொழுது எங்களை அழைத்து பேசணுங்க அப்படி சொல்லியிருக்கலாமே கேட்டால் பதில் இல்லை, அதன்மை அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் நேர்மையாக அந்த விடயத்தை செய்யவில்லை. ஆகவே தான் நினைக்கின்றேன், அவர் பல காரணங்களை சொன்னாலும் கூட அவற்றுக்கெல்லாம் பின்னாலே ஒரு மர்மமான காரணம் ஒன்றை வைத்திருக்கின்றார் நினைக்கின்றேன். அவருக்கு ஒருவேளை இன்னொரு முறை தேர்தலிலே போட்டிட வேண்டிய தேவைப்பாடு இருப்பதாக அறிகின்றோம். முன்னணியில் சந்தர்ப்பம் கிடைக்காது என்ற எண்ணப்பாடு அவருக்கு ஏற்பட்டுவிட்டது. ஆகவே தான் அந்த எண்ணப்பாட்டை நடைமுறையாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை அவரது கட்சியை சார்ந்த எஸ்பி திசாநாயக்க, டிலான் பெரரா, திலங்க சமுத்திபால போன்றோர் மஹிந்த ராஜபக்ச அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பெற்றுக் கொடுத்திருப்பார்கள், பெற்றுக் கொடுத்தார்கள், அல்லது பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையின் காரணமாகவோ அல்லது அந்த உறுதிப்பாடு காரணமாகவோ தான் இந்த மாதிரி நிலைப்பாட்டை செயல்பாட்டை மைத்ரிபால சிறிசேன முன்னெடுத்தார் என்ற எண்ணப்பாடும் எனக்கு இருக்கின்றது. மூன்றாவது முறை ஜனாதிபதியாக வேண்டும் என்ற ஆசையிலே தன்னுடைய அரசியல் வாழ்வை சீரழித்தது மஹிந்த ராஜபக்ச போன்று இப்பொழுது மைத்ரிபாலவும் அந்த பதவி ஆசையில் தான் இந்த நிலைமையை உருவாக்கினார் என்று நீங்கள் சொல்லவர்கள். இருந்தபோதும் இந்த நாட்டை இத்தனை தூரம் இவ்வளவு சீரழிவுக்குள்ளாக்கியது மைத்ரிபால சிறிசேன் என்ற ஜனாதிபதியினுடைய இந்த தீர்மானம் என்பது உங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. இதுவும் ஒரு கேள்வி. அடுத்ததாக நான் உங்களிடம் கேட்ட கேள்வியும் அதுதான், முன்னாள் பிரதமர்கள் தான் இருவரும், மஹிந்த ராஜபக்ச அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கிறது என்பதான் ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் அதை இல்லை, இது பொதுவாக நீண்ட காலம் சொல்லப்பட்டு வரும் ஒரு விஷயம். அது அவர்கள் இருவர் மத்தியில் நட்புறவு இருக்கின்றது. நட்புறவுக்காரன் பல சந்தர்ப்பங்களில் பேசிக்கொள்கிறார்கள், உரையாடிக்கொள்கின்றார்கள். அந்த உரையாடலையும் உருவாடலையும் எல்லோவற்றையுமே பகிரங்கமாக தன் கட்சிக்காரர்கள் சொல்ல வேண்டும் என்ற சொல்லுவதும் இல்லை, சொல்ல வேண்டிய தேவைப்பாடும் இல்லை, அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு தலைவரின முறையிலே சில ரகசியமான சில பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கலாம், பேசலாம். ஆனால் உடன்பாடு இருக்கும் அளவுக்கு, பொதுவாக வெளியிலே சொல்லப்படும் அளவுக்கு அது பாரதமான உடன்பாடு இருப்பதாக நினைக்கவில்லை. பிரதமராக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நீடிக்கக்கூடாது என்பதற்கு ஆதரவு அளித்த 122 பேரிலே மக்கள் விடுதலை முன்னணியும் முக்கியமான ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஆதரவு அளிக்க தயாராக இல்லை. அவர்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டு, இவர்கள் இருவருமே கதிரைகளை மாற்றி மாற்றி உட்கார பார்க்கிறார்கள், இருவருமே கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் என்பது போன்று குற்றம் சாட்டுகிறார்கள். உங்களுடைய பார்வை எப்படியானது? இல்லை, சில வேளைகளிலே அந்த மஹிந்த ராஜபக்ச என்ற அரசியல் தலைவருக்கும் ரணில் விக்ரமசிங்க என்ற அரசியல் தலைவருக்கும் இடையிலே சில மறைமுகமான கருத்து பரிமாறல்கள் இருக்கலாம். சொன்னேன் இருக்கலாம். ஆனால் ஒரு பாரதமான உடன்பாடு சொல்லும் அளவுக்கு உடன்பாடு இருப்பதாக நினைக்கவில்லை. அந்த கருத்து பரிமாறல்கள் எந்த மட்டத்தில் இருக்கின்றன என்பது ஊகிப்பது கஷ்டம். நான் ஊகிக்கும் அளவுக்கு அது பாரதமான உடன்பாடு இல்லை என்று நினைக்கின்றேன். ஒருவேளை நான் சொல்வது பிள்ளையாகவும் இருக்கலாம், தெரியவில்லை. என்னை விட அதிகமாக அனுர திசானைக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியவில்லை. அடுத்து கேட்ட கேள்விதான், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பற்றி நீங்கள் ஒரு முறை கூறியிருந்தீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சி தலைவர் பதவியை எடுத்திருக்கக்கூடாது என்பதாக நீங்கள் சில நேர்காணலில் தெரிவித்திருக்கிறீர்கள். தீர்வினை, அரசியல் தீர்வினை பெறுவதற்கு இது ஒரு வழியாக இல்லை, இது ஒரு தடையாக இருந்தது என்பதான கருத்துக்களை கூட கூறினீர்கள். ஆனால் இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது ஐக்கிய தேசிய முன்னணிக்கு கட்டாயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அவர்களும் வழங்குவதாக தங்களுடைய வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். எனவே இந்த அரசியல் தீர்வு என்கின்ற விடயத்தை பொறுத்தளவிலே எதிர்கட்சி தலைமை பதவியை ஏற்றாலே தீர்வு கிட்டாது என்று சொன்ன நீங்கள், இப்படி ஆட்சிக்கு அவர்கள் பங்காளியாக வருகிற போது அந்த தீர்வுக்கான சாத்தியமே இல்லை என்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு திருத்தம், திரு சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பதவியை ஏற்றிருப்பது பிள்ளையிட நான் சொல்லவில்லை, அதுவல்ல நான் சொன்னது. இல்லை, தீர்வு வெளியிலிருந்து போராடி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். சற்று பொறுங்கள், நான் என்ன சொன்னேன் என்றால், சம்பந்தன் அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக பதவி ஏற்பது சரி என்று சொன்னேன். காரணம் விளக்கி சொல்கின்றேன். காரணம், அதன் மூலமாக சிங்கள மக்களுக்கு ஒரு செய்தியை தந்திருக்கின்றார். நாங்கள் இலங்கை பாராளுமன்ற ஜனநாயக அரசியலுக்குள்ளே வந்துவிட்டோம். ஆகவே அதிகாரபூர்வமாக நாங்கள் ஆயுத போராட்டத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம். ஆயுத போராட்டத்தை கூட்டம் செய்யவே இல்லை, ஆனாலும் கூட தமிழ் தரப்பு செய்த காரணத்தினால் அதை நிராகரிக்கின்றோம் என்ற அந்த காலத்தில் கூட்டம் தலைமையில் இருக்கவில்லை, பிள்ளைகள் தலைமையில் இருந்தார்கள். இப்பொழுது தலைமை நான் நிராகரித்து விட்டோம் என்றால் சிங்கள மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம், நல்ல செய்தி அது. அடுத்தது, நாங்கள் இலங்கை பாராளுமன்றம் வந்த காரணத்தினாலே இலங்கை ராஜ்யம் த ஸ்டேட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே தனிநாடு என்ற ஸ்டேட் இல்லை என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் கொள்கை ரீதியாக தற்கரீதியாக தந்திருக்கின்றார்கள். ரெண்டு செய்தியையும் சிங்கள மக்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சி பதவியை ஏற்பது சரியானது என்று சொன்னேன். காரணம் அது பண்ண புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த செய்திகள் இரண்டையுமே சரியான முறையிலே அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு தவறிவிட்டார்கள் என்பதை சொன்னேன். அதான் காரணம், சரியான செய்தி அது.
நல்ல நல்ல செய்தி அது. ஆனால் கொண்டு செல்ல தவறிவிட்டார்கள் என்பதை நான் வலியுறுத்தி பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன். அது ஒன்று. அடுத்தது, பாராளுமன்றத்திலே அரசியல் ரீதியாக டெக்னிக்கல் அண்ட் சட்ட ஓட்டைகளுக்குள்ளே நுழைந்து பார்க்காமல் நாங்கள் மேலோட்டமாக பார்ப்போமானால், 16 பேரை கொண்டிருக்கக்கூடிய டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட எஸ்எல்பிபி என்ற அந்த கட்சி இப்பொழுது பாராளுமன்றத்தில் அப்படி கட்சி இல்லை, இதுதான் இருக்கின்றது. அந்த கட்சிக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கியிருக்கிறது எண்ணிக்கையிலே. ஆனால் அதுக்கான சட்ட வழி இல்லாத காரணத்தினால அது அப்படியே போகின்றது, அது வேறு விஷயம். நான் சொன்னது என்னவென்றால், அரசியல் தீர்வை உருவாக்கப்பட்ட வழிகாட்டல் குழுவிலே கூட்டம் வந்திருக்கூடாது தான் சொன்னேன். புரிந்து கொள்ளுங்கள், எதிர்க்கட்சி தலைவர் பதவி அல்ல, இந்த வழிகாட்டல் குழுவிலே. ஏனென்றால் நல்ல இடத்துல சொன்னேன், காரணம் அங்கே வந்து புதிதாக கூட்டம் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னேன். காரணம், நாங்கள் இலங்கையிலே தமிழ் அல்லது தமிழர் பிரச்சனை அல்லது இலங்கை தேசிய பிரச்சனை, தேசிய இனப்பிரச்சனை என்பது ஒரு 70 வருட வரலாறு இருக்கின்றது. சுதந்திர இலங்கையின் பிறகே கூட 56 வருடத்திலே, 65 வருடத்திலே பண்டாரு நாயக்காவுடனும் டட்லியுடனும் பேசினோம். பிறகு தொடர்ச்சியாக ரணசிங்க பிரேமதாச, ஜேஆர் ஜெயவர்தன, ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா பண்டார குமாரதுங்க போல பல்வேறு காட்டக்கண்டை பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு ஆவணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. ஆகவே அந்த ஆவணங்கள் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்களே ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து சர்வதேச சமூகத்தின் மூலமாக, ஐநா சபையின் மூலமாக, ஐநாவின் 33 கீழ் ஒன்று இருந்த தீர்மானத்தின் வலியுறுத்தப்பட்ட போல அதுவும் தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் இதைவிட சிறப்பாக இருந்திருக்கும் என்று தான் சொன்னேன். நேரத்தை சார் நேரத்தை பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். இடைவேளை தொடர்ந்து கருத்துக்களின் யுத்தம் சமர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள். இறுதியாக நாம் கேட்ட கேள்வி, அரசியல் வழிகாட்டல் குழுவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து கொண்டதன் காரணமாக தீர்வு விடயத்தில் அது பிழையான ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது என்பதாக நீங்கள் கூறிய நீங்கள், இப்பொழுது இந்த ஆட்சியிலே ஒரு பங்காளர்களாக அவர்கள் வர வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிற போது அவ்வாறு அவர்கள் பங்காளியாக சேர்ந்து கொண்டால் இந்த அரசியல் தீர்வு என்பது சாத்தியப்படுமா? இல்லை, நான் அந்த விட்ட இடத்தில் ஆரம்பிக்கின்றேன். நேரம் பார்க்கிறது முன்னாலே நாங்கள் விட்ட இடம், அதாவது நீங்கள் உங்கள் கேள்வியில் ஆரம்பி சொன்னது போல எதிர்க்கட்சி தலைவர் பதவி அவர் பெற்றதை பற்றி நான் குறை கூறவில்லை. ஒரு சாதகமான செய்திகளை வந்திருக்கின்றார்கள் சொன்னேன். ஆனால் செய்திகள் சரியான முறை சிங்கள மக்கள் மத்தியில் செல்லவில்லை என்று சொன்னேன். நான் சொன்னது என்னவென்றால், வழிகாட்டு குழுவிலே வராமல் இருந்திருப்பார்களே ஆனால் வராமல் இருந்துவிட்டு அரசாங்கத்தை ஏனைய கட்சிகளை அரவணைத்துக் கொண்டு, ஏனைய கட்சிகள் இப்போ அப்படி எல்லா கட்சிகளும் அங்கே இருக்கின்றனவே, வழிகாட்டுக்குழு எல்லா கட்சிகளும் இருக்கின்றன, அரசாங்க கட்சிகள் மட்டுமல்ல எல்லா கட்சிகளும் அரவணைத்துக் கொண்டு நீங்களே ஒரு தீர்வு திட்டத்தை பழைய ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு செய்து தயாரித்து ஐநா சபை மூலமாக சர்வதேச சமூகம் மூலமாக தந்திருந்தால் தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் இதைவிட சிறப்பாக இருப்பது என்பது தான் எனது அபிப்பிராயம். அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று கருத்து கட்டாயம் கிடையாது, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே அங்கே இருக்கின்றார்கள். ஆனால் எனது அபிப்பிராயம் அப்படித்தான் இருக்கின்றது. இப்படி பார்த்தாலும் கூட அந்த அபிப்பிராயம் சரியானதாக தான் நினைக்கின்றேன். அது இருந்திருந்தால் இந்த நேரம் தேவையற்ற பழிகளில் இருந்து கூட்டமைப்பு தப்பியிருக்கலாம். இப்போ கூட்டமைப்பும் அங்கே வந்து கலந்து உட்கார்ந்து பேசி அது மூலமாக நல்ல இடத்திலே நிறைய சம்பந்தனவர்களும் நிறைய உழைத்தார்கள், நிறைய பாடுபட்டார்கள், பாடுபடவில்லை, உழைக்கவில்லை, சும்மா இருந்தார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. நிறைய பாடுபட்டார்கள், கடுமையாக பாடுபட்டு உழைத்தார்கள், நேர்மையாக உழைத்தாலும் கூட அது நேரம் உழைப்பு அனைத்து உழைப்புமே விழலுக்கிறது நீராக வீணாகிவிட்டதே என்ற கவலை எனக்கு இருக்கின்றது, மனக்கவலை எனக்கு. நீங்கள் மட்டும்தான் இது சரியான விதத்தில் நடக்காது என்பதான ஒரு விடயத்தை சொன்னேன். சரியாக இருக்கின்றதல்ல பாருங்கள், இப்பொழுது சமீபத்தில் கூட ஒரு சந்தர்ப்ப கூட்டத்தில் ஒரு கலந்துரையாடலின் போது திரு சுமந்திரன் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நாங்கள் அதை இந்த அரசாங்கத்தின் தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோ அவர்களெல்லாம் இந்த தீர்வு வர வேண்டும் என்பதிலே கூடிய அக்கறை காட்டவில்லை, ஆர்வம் காட்டவில்லை, பொலிட்டிக்கல் வில் இல்லை, எந்தூசியம் என்று சொல்லக்கூடிய அக்கறை இல்லை என்ற நிலைப்பாட்டை எல்லா கூட்டமைப்பு கட்சித் தலைவர் பாராளுமன்ற இருக்கிற இடத்திலே நாங்களும் இருக்கிற இடத்திலே அவர் சொன்னார். சொல்லிவிட்டு என்னையும் சொன்னார், மனோ கணேசனும் நானும் பல இடங்களிலே முரண்பட்டிருக்கின்றோம் என்ற மாதிரி சொன்னது. பிறகு நான் அதுக்கு பிறகு பதிலளிக்கும் பொழுது சொன்னேன், நான் சொன்னது சரிதானே, நடந்திருக்கிறது தானே என்றால் அதில் அந்த தப்பு சம்பந்தன் மீதும் சுமந்தன் மீதும் அல்ல, அவர்கள் இருவர் தான் கூட்டமைப்பு சார்பாக அந்த வழிகாட்டக்கூடிய இருந்தாலும் கூட அவர் உழைத்தார்கள். நான் உடனே சொன்னேன், முன்னாலே சொன்னேன், பிரதமர் என் அருகில் அமர்ந்திருந்தார் சபையாபத்தில் அந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டி சொன்னேன், இவரிடம் அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிலத்தை சொன்னேன், தேர் இஸ் நோ பொலிட்டிக்கல் வில், தேர் இஸ் எந்தூசியம் இன்று யூஎன்பி அஸ் வெல் அஸ் எஸ்எல்எஃபி, எஸ்எல்எஃபியிலும் இல்லை, யூஎன்பியிலும் இல்லை, அதுக்கான பொலிட்டிக்கல் வில் என்றால் அரசியல் மனோதிடம் இல்லை, அல்லது அரசியல் அக்கறை ஆர்வம் இல்லை,
அதனால் தான் தாமதமாக இருக்கின்றது. நான் சொன்ன சரியாக நடந்திருக்கின்றது சொன்னேன். சரி, நான் சொன்ன சரியாக நடந்து விட்டது என்பதற்கு மகிழ்ச்சி அடையவில்லை, நான் கவலை அடைகின்றேன். நான் சொன்னதை பிள்ளையாக இருந்தால் தான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். நான் சொன்ன பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் நான் கவலைக்குரியவாக சொன்ன சரியாக இருக்கின்றது. ஆகவே இனிமேலும் நான் விட்டுக் கொடுக்காமல் அதில் போராட வேண்டும், ஒன்றாக செய்ய வேண்டும். ஆயம் ஒன்றையும் சைடு என்று சொன்னேன். நான் இந்த போராட்டத்திலே எண்ணப்பாட்டிலே உங்கள் பக்கத்தான் இருக்கின்றேன், கூட்டணி பக்கத்தான் இருக்கின்றேன் என்று சொன்னேன். அது எந்தளவு விலை கொண்டார்கள் தெரியவில்லை, விலை கொண்டிருக்க வேண்டும் எதிர்பார்க்கின்றேன் என்றால் சம்பந்த என்னை உற்று பார்த்து கொண்டே இருந்தால் அவர் விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். விளங்கியிருக்க வேண்டும், என விளங்கக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சியுள்ள ஒரு சீனியர் லீடர் அவர் புரிஞ்சிருக்க வேண்டும். ஏனைய கூட்டமைப்பின் எம்பிக்களும் அங்கே அங்கே இருந்தார்கள், அவர்கள் விளங்கியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஐ எம் ஒன் யூர் சைட், ஐ வாண்ட் டு பி ராங், நான் சொன்னது பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் சரியாகிவிட்டது துரதிசுவாசமாக. கவலை அடைகின்றேன். பிகாஸ் தேர் வாஸ் நோ பொலிட்டிக்கல் வில், தேர் வாஸ் நோ என்தூசியம் திஸ் சைட் என்று சொன்னேன். சரியாக இருக்கின்றது, அமைதியாக அதை என்று சொல்வதை பிரதமர் கேட்டுக்கொண்டிருந்தார், காயத்தில் எழுதி கொண்டிருந்தார், நோட் பண்ணி கொண்டிருந்தார். உண்மையாக தான், ஆகவே அதுதான் உண்மை. ஆகவே இன்றைய உங்களது இன்றைய சூழலில் பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த தீர்வு சம்பந்தமாக இதில் இரண்டு கருத்துமே இருக்கலாம். ஒருவேளை கூட்டமைப்பு நடுநிலைமை வைத்திருந்தால் எங்களது அரசாங்கம் விழுந்திருக்கும், மைந்த அரசாங்கம் நிலைத்திருந்தால் புதிய நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மூச்சு விடும் சூழல் கூட இல்லாமல் போயிருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம், மூச்சு விட முடியாத அளவுக்கு நெருக்கடி நிலைமை அதிகரித்திருக்கலாம். அது சரியானதா என்று பார்க்க வேண்டும். சரியானதாக இருக்க முடியாது. ஆகவே கூட்டமைப்பு எடுத்த நிலைப்பாடு சரியாக தான் இருக்கின்றது, ஆனால் அந்த ஆதரவை ஒரு அமைதியாக கொடுத்துருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆர்ப்பாட்டமாக கொடுக்கப்பட்ட காரணத்தினாலே சில சந்தர்ப்பங்களிலே கூட்டமைப்பு தான் தேக்க முன்னணியின் சில கொள்கை நிலைப்பாடுகளை தீர்மானிக்கின்றது என்று சொல்லக்கூடிய அப்படி அல்ல என்ற மாதிரியான பொய் பிரச்சாரத்தை, போலி பிரச்சாரத்தை கூட, ஆமாம், சில நிகழ் நடவடிக்கைகள் சாதாரண இயல்பான நிகழ்வுகளை கூட அப்படி திரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பை மைந்த அணைக்கு தந்துவிட்டதே என்ற கவலையும் எனக்கு இருக்கின்றது. இதெல்லாம் நாங்கள் முதிர்ச்சியுடன் பார்க்க வேண்டும், நிதானமாக கையாள வேண்டும், பொறுமையான கையாள வேண்டும். ஒரு பாரிய பல லட்சக்கணக்கான மக்களை காவு கொண்ட யுத்தத்தின் பிறகு மக்களுக்கு நியாயத்தை, நிம்மதியை, சரியான தீர்வை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் மக்களை சார்ந்த ஒரு தீர்வு. அது மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட்ட தீர்வு வந்தால்தான் சிங்கள மக்களுக்கு நியாயமாக இருக்க முடியும், நாட்டிலே நிம்மதியாக இருக்க முடியும். அப்படிதான் உண்மைதான், அதுதான். ஆக அப்படியான ஒரு பிரச்சனையை நான் கையாளும் பொழுது கவனமாக கையாள வேண்டும் என்று நினைக்கின்றேன். எதிர்ந்தாலும் எதிர்காலம் பதில் சொல்ல வேண்டும். இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது நான் நினைக்கிறேன், நேற்று இன்றெல்லாம் இணையதளங்களை எல்லாம் பார்க்குற போது, செய்திகளை பார்க்குற போது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவு வழங்கும் என்ற அந்த கொள்கையிலே சற்று தளம்பல் நிலை ஒன்று காணப்படுவதான செய்திகள் வருகிறது. கொஞ்சம் பேருங்கள் முஷாரப், நீங்கள் சொன்ன அந்த புதர் கேள்வியில் ஒரு 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 கருத்துப்பிழை இருப்பதாக நினைக்கின்றேன். ஆட்சியிலே பங்காளியாக அவர்கள் வரவில்லை, பிரதமராக ரணில் விக்ரமசிங்க அவர்களை தெரிவு செய்வது அப்படி அல்ல. அந்த பிரதமராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வர வேண்டும் என்ற கருத்தையும் நிலைப்பாட்டையும் அவர்கள் அதிகாரபூர்வமாக முழுமையாக எடுத்துவிடவும் இல்லை இன்னும். ஆனால் அக்டோபர் 26 நிகழ்ந்த நிகழ்வுகள் பிழையானவை என்ற நிலைப்பாட்டை அவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் எல்லோருமே, நான்கு சொன்னது போல் நான்கு சிறுபான்மை கட்சிகள் ஒன்றாக எடுத்திருக்கின்றோம், அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அதிலும் கூட கூட்டமைப்புக்குள்ளே பல எம்பிக்கள் முரண்பட்டாலும் கூட கடைசி நேரத்தில் தங்கள் தலைவரின் உறுதியை, நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அவர் கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறாமல் அந்த நிலைப்பாடு எடுத்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக அவர் பேரிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் இதுவரை எடுத்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை, ஆனால் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நாங்கள் இருக்கின்ற வாரங்களில் நம்பிக்கை தீர்மானம் வர இருப்பதாக பொழுது அவர் எடுப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதையும் பொழுதுதானே ஒரு நிலைப்பாடு இந்த நாட்டில் இப்பொழுது பார்த்தால் 100% சரியானது என்று ஒன்றும் கிடையாது, 100% பிழையானது ஒன்றும் கிடையாது. சரி பிழை ரெண்டிலும் இருக்கின்றது. எதில் அதிக சரி இருக்கின்றது, இதில் அதிக பிழை இருக்கின்றது பார்த்தால் முடிவு எடுக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. பெஸ்ட் எதுவுமே கிடையாது, பெட்டர் தன் தட், வேர்ஸ் தன் தட். பெஸ்ட் என்று ஒன்று கிடையாது, வேர்ஸ்ட் என்று ஒன்று கிடையாது இல்லையா. திட்டவட்டமான பிழை என்று ஒன்று இல்லை, திட்டவட்டமான சரி என்று ஒன்று இல்லை. ஆகவே அதை அளந்து பார்த்து, நிறுத்து பார்த்து, பிரித்து பார்த்து, கூட்டி பார்த்து, கழித்து பார்த்து சரியான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அரசியல் மனோதிடம் சிங்கள தலைவர்கள் இல்லாத மனோதிடம் சம்பந்தவர்களுக்கும் கூட்டமைப்புக்கு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் அந்த அளவுக்கு அவர்கள் அர்ப்பணிப்பு செயல்பட்டும் கூட அதுக்கு உரிய பதில் தென்னிலங்கிலிருந்து கிடைக்காமல் போகுமானால் இந்த தென்னிலங்கை அரசியல் கட்சிகளை, இந்த மக்களை இனிமேல் கடவுளால் கூட காப்பாற்ற முடியும் நினைக்கின்றேன். நான் சொல்லி சொன்னேன், பாராளுமன்றத்தில் சம்பந்தன் அவர்களை தயவு செய்து வடக்கு கிழக்குக்கு வெறுங்கையோடு அனுப்பிவிடாதீர்கள்
என்று சொன்னேன். சிங்கள அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்த பாராளுமன்றத்தில் இருந்தார்கள், எல்லோருமே இருந்தார்கள். பார்த்து சொன்னேன், அனுப்பிவிடாதீர்கள் அவரை, ஏனென்றால் அவருக்கு பிறகு நீண்ட காலம் அவர் வாழ வேண்டும், மாட்டுப்பட்டு கருத்து கிடையாது. நீண்ட காலம் வாழ வேண்டும், ஆரோக்கியம் வாழ வேண்டும், அது மாட்டு கருத்து கிடையாது. நான் சொன்னேன் என்னவென்றால், அவருக்கு பிறகு இந்த அளவுக்கு நீங்கள் பேசி தீர்த்துக்கொள்ள அளவுக்கு ஒரு நெகிழ்வு போக்குண்ட ஒரு தலைவர் கிடைப்பாரா என்று சந்தேகம். ஆகவே தான் அவரை வெறும் கூட்டி அனுப்பிவிடாதீர்கள் என்று சொன்னேன். செவிடன் கதிர்வில் சங்கு போலாது, வெள்ளைக்கருத்து நிறை போல அது இல்லாமல் போய்விடுமோ, பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுமோ என்று கவலையாக இருக்கின்றது. அவ்வளவுதான். அடுத்து நான் கேட்ட கேள்வி, பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் அரசியல் உயர்மட்ட ரகசியங்களை கசிய விடுகிறார் என்பதான ஒரு கருத்து. என்ன ரகசியங்கள்? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. நான் ஒரு திறந்த மடல், திறந்த புத்தகம். நான் ஏன் மறைக்க வேண்டும் என்ன, ஏன் மறைக்க வேண்டும் கேட்கின்றேன். இல்லை, நான் அமைச்சர் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன். கட்சி என்று சொல்லும்பொழுது, தலைமை என்று சொல்லும்பொழுது, தலைவர் என்று சொல்லும்பொழுது சில விஷயங்கள் நாங்கள் பகிரங்க விவாதிக்க முடியாது, பகிரங்க விவாதிக்க முடியாது, பகிரங்க சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஊடகங்களுக்கு சொல்ல முடியாது, கட்சி சாதாரண அங்கத்தோடு சொல்ல முடியாது, கட்சியிலே அரசியல் குழு உறுப்பினர் எல்லோரும் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அரசியல் குழுவிலே இருக்கும், சில விஷயங்கள் மத்திய குழுக்கு போகலாம், சில விஷயங்கள் சாதாரண அங்கத்தினர்களுக்கும் போகலாம், சாதாரண சில விஷயங்கள் வாக்காளர்களுக்கும் போகலாம், அது விஷயம். ஆனால் என்னென்ன விஷயங்களை வரையறுத்து கொண்டு அதைத்தான் நாங்கள் மறைக்க வேண்டுமே தவிர, என்னோட மறையக்கூடாது. இது ஒரு ஜனநாயக நாடு, இது குடியரசு. இல்லை, இப்பொழுது சில இரகசியமான கூட்டங்கள், அமைச்சரவையிலே பேசப்படுகின்ற விடயங்கள் வெளியில் சொல்லப்படக்கூடாது என்பதான கருத்துக்கள் இருக்கிறது. நான் நினைக்கின்றேன், இந்த அரசியல் தீர்வு விடயங்கள் பற்றி பேசப்பட்ட காலகட்டத்தில் எல்லாம் நீங்கள் சொன்ன சில தகவல்கள் பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூட கருத்து வெளியிட்ட போது, இது இரகசியமாக சொல்லப்பட்ட பேசப்பட்ட தீர்வு விடயங்களை கசிய விட்டுட்டேன் நான் நினைக்கின்றேன், அப்படியான ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதே போன்று அண்மையில் ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையின் போது அவர் சொன்ன ஒரு விடயம் பரவலாக ஊடகங்களிலே வெளிவந்தது, அது உங்களூடாகவும் உங்கள் ட்விட்டர் செய்தியூடாகவும் தான் வந்தது. அந்த கருத்து சொல்லப்பட்டது பிள்ளை என்று நான் சொல்ல வரவில்லை, அப்படியான செய்திகளை சொல்லலாம் என்பதான். சொல்லலாம் சொல்லலாம், இது ஜனநாயக நாடு, குடியரசு, இது உயர்மட்ட ரகசியங்கள். தேர்வு செய்து அனுப்புகிறார்கள் எங்களை பாராளுமன்றத்துக்கு, எந்த ரகசியம் இருக்கு, தேர்வு செய்து இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மக்களிடம் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலேயே பாருங்கள், ஜனாதிபதி அப்பொழுது யார் தீர்மானிப்பது? இதை சொல்லலாம் சொல்லக்கூடாது தீர்மானிப்பது என்ன? ஜனாதிபதி சொன்னார், 225 பாராளுமன்ற படங்களும் சேர்ந்து கூடி பேசி நீங்கள் முடிவெடுத்தாலும் கூட, கையெழுத்திட்டு தந்தாலும் கூட, நான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நான் பிரதமராக நியமிக்க மாட்டேன் என்ற கருத்தைத்தான் அன்றைய கூட்டம் முடிந்து வெளியே வந்த உடனடியாக அவர் உடனடியாக ரக்ஷம் கிரியால சொல்லிவிட்டார். அப்போ அவருக்கு உரிமை இருக்கின்ற எனக்கு இல்லையா? இந்த செய்தியை பார்ப்போம். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்திலேயே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். அதாவது, ஐக்கிய தேசிய முன்னணியின் கட்சித் தலைவர்களுடனான சந்திப்பின் போது தன்னை அதிகம் நெருக்கடிக்கு உள்ளாக்கினால் நாட்டுக்கு உரையாற்றிவிட்டு தனது ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனது பொலன்னர்வு விவசாய பண்ணைக்கு விவசாயம் செய்ய சென்று விடுவேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உணர்ச்சி வசப்பட்டு கூறியதாக மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கும் போது, இந்த கருத்தை ஜனாதிபதி கூறிய போது அக்கலந்துரையாடலில் என்னுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான சஜித் பிரேமதாசு, ராஜித சேனாரத்ன, லக்ஷ்மன் கிரியல்ல, ரிஷாட் பதியுதீன், ரவ் ஹக்கீம், பழனி திகாம்பரம், கபீர் ஹாஷிம், ரவி கருணாநாயக்க, அகில் ராஜ் காரியவசம், மலிக் சமரவிக்ரம, கயந்த கருணா திலக்க, அர்ஜுன ரணத்துங்க ஆகியோரும் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த தகவல் உங்களுடைய கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே நடைபெற்ற ஒரு விடயம் சம்பந்தமாக நீங்கள் கூறிய செய்தி தான் ஒரு பரவலான செய்தியாக வெளியே வந்தது. இத்தகைய தகவல்கள் அங்கேயே பேசப்பட்ட ரகசியமாக பேசப்பட்ட விடயங்கள் வெளியில் சொல்லப்பட வேண்டியவை தானா என்பதுதான் என்னுடைய. சொல்லப்பட வேண்டியவைதான், நிச்சயமாக சொல்லப்படும். காலம் மாறிவிட்டது, யுகம் மாறிவிட்டது, ஜனநாயக யுகம், குடியரசு யுகம், சொல்லப்பட வேண்டும். உண்மையில் ஊடகங்கள் சொல்லப்பட வேண்டும், ஊடகங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இது எனது ஊடகத்தில் வெளிவந்தது. மை மீடியா, மை ஓன் மீடியா, என்னது உங்களுடைய ட்விட்டர் தளத்திலே வந்து முகநூல் தளம், அதிலிருந்து அது மேற்கோள் காட்டி பல ஊடகங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நல்லது தானே அது. ஏனென்றால் சமீப காலத்தை இந்த செய்தி சொல்லப்பட்ட காலகட்டத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையில் மிகவும் ஒரு ட்ரெண்டிங்கான சமூக ஊடகத்தில் ட்ரெண்டிங்காக இருந்தது. சிங்கள மொழியிலும் எடுத்தாண்டார்கள், தமிழ் மொழியிலும் எடுத்தாண்டார்கள், ஆங்கில மொழியும் எடுத்தாண்டார்கள். சில பத்திரிகைகள் அதை செய்தி விடுத்தன. ஒரு பிரபலமான தினசரி பத்திரிகை டெய்லி மிரர் பத்திரிகை நினைக்கின்றேன், அது அடுத்த நாள் தலைப்பு செய்தியாக வந்திருந்தது முன்பக்கத்திலே. ஆகவே இது பாதிக்கப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். வெறுமனே ஒரு ஜனாதிபதி அவர்கள் தான் தோண்டித்தனமாக ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு சட்ட ரீதியாக நடைபெற்று கொண்டு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இன்னொருவரை கொண்டு நியமித்து விட்டு
பிறகு அமைச்சரவையும் நீக்கிவிட்டு அமைச்சர்கள் நியமித்துவிட்டு பிறகு பாராளுமன்றத்தை காலவரை என்று ஒத்திவைத்து காலவரையுடன் ஒத்திவைத்துவிட்டு அதுக்கிடையிலே குதிரை பேரங்கள் செய்து பாராளுமன்ற பொருட்களை விலைக்கு வாங்க முயற்சி செய்துவிட்டு பிறகு அதுவும் முடியாத போது பாராளுமன்றத்தை கலைத்து விட்டு நீதிமன்றம் சென்று நாங்கள் அலுவலர்கள் பட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் தவறாக தெரியாதது. மனோகணேஷன் அந்த தலைவர்கள் கூட்டத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை வெளியே சொன்னால் தவறாகி விடுமா? எப்படி நியாயம் கேட்க வேண்டும்? சொல்லப்பட்டே ஆக வேண்டும். இந்த மக்கள் தான் ஜனாதிபதி தெரிவு செய்தார்கள், இந்த மக்கள் தான் மனோகணேசன் தெரிவு செய்தார்கள், இந்த மக்கள் தான் இந்த நாட்டில் அதிபர்கள். மறந்துவிடும், இது குடியரசு, இது முடியரசு அல்ல, குடியரசு. இது இங்கே அரண்மனை இல்லை, மகாராஜா மகாராணியும் இல்லை, இளவரசனும் இல்லை, இளவரசியும் இல்லை. இங்கே எல்லோரும் மன்னர்கள், எல்லோரும் நாட்டு மன்னர். அப்போ அஜ்ஜு யோலா கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் இந்த நாட்டிலே சொல்ல வேண்டும். ஏ வேற யாரும் சொல்வது நான் நிமிடம் சொல்லுவேன் நான். ஆனால் எதை மறக்க வேண்டுமோ, எதை கடைசி வரை மறைக்க வேண்டும் விஷயம் எதுவுமே இருக்க முடியாது ஜனநாயக நாடு. ஆனால் குறிப்பிட்ட காலவரை வரைக்கும் மறைக்க வேண்டும் என்றால் அது மறைத்து வைக்கலாம். அப்படி வளர்ச்சிகள் மறைத்து வைத்திருக்கின்றேன். நான் அரசியலிருந்து விடைபெற்ற பிறகு நான் எழுதப்போக்கு புத்தகத்தை இப்போ எழுதி கொண்டிருக்கின்றேன். ஆகவே ஒருவேளை விடைபெறதுக்கு முன்னாலே கூட சில விஷயங்களை இடைவேளை என்று சொல்லிவிட்டு எழுதி வெளியிடலாம். வெளியிட்டால் சுவாரஸ்யமாக இருக்கும், நல்ல சுவாரஸ்யமான ஒரு புத்தகமாக நூலாக இருக்கும் நினைக்கின்றேன். அது நீங்களாம் படித்து மகிழலாம் என்று நினைக்கின்றேன். மகிழலாம் அல்லது படித்து விட்டு திட்டி தீர்க்கலாம் என்றே தெரியவில்லை. இப்படி இருந்தாலும் கூட சொல்லவில்லை. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் சொல்லப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் அந்த தீர்வு திட்டம் சம்பந்தமாக விஷயங்கள் எல்லாம் திரு நண்பர் சுமந்திரன் அவர்கள் என்னை விமர்சித்தார்ன்னு சொன்னீர்கள். நான் அவர் விமர்சிப்பார், அது அவட கருத்து. நான் சொல்வது எனது கருத்து, அவ்வளவு தான். அது மக்கள் தீர்மானிக்க வேண்டிய அவ்வளவு தான், அது பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே நான் சொன்னது சரிதான் நடந்திருக்கின்றது. மக்களை நாங்கள் தவறாக நம்பிக்கை கொடுத்து நம்ப வைத்து நாங்கள் அதிர்ச்சி ஏற்படுத்ததை விட இதுதான் யதார்த்தம், புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக நாங்கள் விட்டு ஓட வேண்டும். நான் அதுக்காக நான் வழிகாட்டுக்குள்ளே கலத்து விட வேண்டும், அரசியலமைப்பு வரவே கூடாது, நல்லாட்சி இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்ன சொல்ல வரவில்லையே. எல்லாம் இருக்கட்டும், இதான் யதார்த்தம். அதிக நம்பி விடாதீர்கள், அதிக எதிர்பார்த்து விடாதீர்கள். ஆனால் நடக்கப் போகின்றது, நடந்து கொண்டிருப்பது இதுதான். இதை சிறப்பாக நடத்துவதற்கான வழிமுறை கையாக நாங்கள் தேடி காணுவோம் என்று சொல்வதை விட்டு எல்லாவற்றையும் மூடி வைத்து விட்டு, ஜனலையை மூடி, கதவையும் மூடி, எல்லாவற்றையும் மூடி விளக்கையும் அணைத்து வைத்து விட்டு மர்ம கதையை எழுதுவதைப் போல நாங்கள் மர்ம கலை கலந்து விட நடத்த முடியாது. பிள்ளை அப்படி அல்ல. திஸ் இஸ் ரிப்பப்ளிகன் ஈரா, டெமோக்ராட்டிக் ஈரா. அதுவிடக்கூடாது. உண்மையில் உங்களுடைய யதார்த்தமான பதில் தான் உங்களுடைய அரசியல் நடைமுறையாகவும் இருப்பதை நாம் அறிவோம். இருந்தாலும் சமூக மட்டத்தில் உள்ள கேள்விகளை தான் நாம் உங்களிடம் கேட்டோம். அதே சமயத்திலே நான் இன்னும் ஒரு கேள்வியையும் யதார்த்தமான பதிலையே நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது இந்த தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள பிரச்சனை என்பது ஒரு அரசியல் கோஷம், அரசியல் காய்ச்சல் என்பது போல் மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையிலும் கூட இப்பொழுது தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினை, சம்பள போராட்டம் என்பதான விடயங்கள் பேசப்படுது. உண்மையாக யதார்த்தமாக நான் உங்களிடம் பதிலை எதிர்பார்க்கிறேன். தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த நாளாந்த சம்பளம் 1000 ரூபாய் என்பது நடைமுறை சாத்தியமான ஒன்றா இல்லையா? இல்லை, நடைமுறை சாத்தியம் என்பது வேறு, இன்று தேவைப்பட என்பது வேறு. தேவைப்பட என்று பார்த்தால் 1000 ரூபாய் கூட போதாது என்று நினைக்கின்றேன். குறைந்தபட்சம் 1500 ரூபாய் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். கிடைத்தால்தான் 30 நாள் வேலை என்றால் 45000 என்று கணக்கு பண்ணலாம். அல்லது 30 நாள் குறைவான வேலை இருந்தால் கூட ஒரு 40000 ஓரளவுக்கு வரலாம். 40000 ஒரு ஒரு தொழிலாளிக்கு கிடைத்தால்தான் குறைஞ்சபட்சமான வாழ்க்கை நிலைமையிலாவது முன்கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும் என்று நினைக்கின்றேன். அதான் இல்லை இலங்கையில் யதார்த்தம். ஆனால் அது தேவைப்பாடு. யதார்த்தம் என்பது சில வேளைகளிலே பல்வேறு காரணங்களை இந்த கம்பெனிகள் நிறுவனங்கள் சொல்லலாம். நிறுவனங்களை பொறுத்தவரையிலே நஷ்டக்கணக்கு காட்டுகிட்டார்கள் என்றால் ஒரு காலகட்டத்தில் லாபக்கணக்கு லாபம் கிடைத்திருக்கின்றது. அப்போ லாபக்கணக்கு காட்டிய காலகட்டத்திலே, லாபம் கிடைத்த காலகட்டத்திலே அவர் ஒருபொழுதுமே அந்த லாபத்தை தொழிலாளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கவில்லை. நஷ்டம் கணக்கு காட்டும் பொழுது தான் நஷ்டத்தை மாத்திரம் தொழிலாளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்க தயாராகின்றார்கள் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது நினைக்கின்றது. அது ஒன்று. அதுவேளையிலே மறுபுறத்திலே இந்த தோட்ட தொழிலாளிகளாக இருப்பவர்களுக்கு, தோட்ட குடும்பங்களுக்கு தோட்டத்து தொழில் மூலமாக கிடைக்கும் சம்பளத்துக்கு அப்பாற்பட்ட முறையிலே ஏழை வழிமுறைகள் மூலமாக வருமானத்தை கூட்டிட வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கு சில நிலங்களை பிரித்து கொடுப்பதன் மூலமாக காய்கறி தொழில் உற்பத்தி, விளைபயிர் உற்பத்தி செய்யலாம். அல்லது கால்நடைகளை, ஆடு மாடு கோழிகளை வளர்ப்பது போன்ற பால் உற்பத்தி அல்லது வேறு தேவைகளுக்கு உள்ள கால்நடைகளை வளர்ப்பதன் மூலமாக வருமானத்தை பெருக்கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் அரசாங்கத்துக்குள்ளே பேசிக் கொண்டு தான் இருந்தோம். நாங்கள் தோட்டங்களை உடனடியாக நாங்கள் செய்ய முடியாது, படிப்படை செய்வதற்கான திட்டங்களை வைத்துக் கொண்டு தான் இருந்தோம். அப்படி செய்ய வேண்டும். ஒருவேளை தோட்ட கம்பெனிகளால், நிறுவனங்களால் சம்பளம் கொடுக்க முடியாவிட்டால் நஷ்டகன் காட்டுவார்களே. ஆனால் அதையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கடுமையை ஆராய வேண்டும். அதே வேளையிலே அது தவிர்த்து வேறு முறையான வழிமுறையின் வருமானங்களையும் தோட்டத்துறை பெருக்கினால்
சம்பளமோல வந்தாலும் சரி, வேறுமான லாபம் வருமானம் இருந்தாலும் சரி, அவர் வருமானம் அதிகரிக்குமானால் அவர்கள் வாழ்க்கை நிலைமை உயரும் என்ற எண்ணப்பாடு இருக்கின்றது. அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இது எப்படி இருந்தாலும் கூட எங்களது கூட்டணியை பொறுத்தவரையிலே இப்பொழுது நாங்கள் இந்த கூட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்துதாரிகள் அல்ல. இருந்தாலும் கூட நாங்கள் எப்பொழுதுமே கூட்டப்பத்து கையெழுத்திடும் சங்கங்கள் கையெழுத்திடும் அதே வேளையில் நான் வெளியிருந்து போராட்டங்களை ஒரு வருடம் நடத்தியிருக்கின்றோம். ஒவ்வொரு ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடத்தியிருக்கின்றோம். மக்கள் நடத்தின காரணத்தினாலே எங்களை போராட்டம் மூலமாக வரக்கூடிய அழுத்தங்கள் அந்த கையெழுத்திடும் சங்கங்களுக்கு பயன்பட்டு அது மூலமாக அவர்கள் தங்கள் பேரம் பேசும் சக்தியை அதிகரித்து கொண்டதாகவும் கொண்டார்கள். அது பரஸ்பரம் ஒரு நாங்கள் எழுதப்படாத ஒரு புரிந்துணர்வு இருந்திருக்கிறது எங்களுக்கு. அந்த அடிப்படை இப்பொழுதும் கூட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அந்த 1000 ரூபாய்க்கான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அரசாங்கம் இல்லை இருக்கின்றது என்பது வேறு விஷயம். ஆனால் அது தொழிற்சங்க போராட்டம் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கான ஆதரவை எங்களிடம் கோரியிருந்தார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவது தயங்கியிருந்தோம். அது தொழிலாளிகளுக்கு ஒரு துப்பாக்கி நிலைமையை அதிகரித்து விடுமோ என்று ஒரு நியாயமான அச்சம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது தொழிலாளிகள் அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிலாளிகள் அந்த வெளிநடத்தை செய்து கொண்டிருக்கும் காரணத்தினாலே தொழிலாளி மத்தியில் பிளவு வரக்கூடாது என்ற காரணத்தினாலே நாங்கள் இப்பொழுது எங்களை கூட்டணியும் அதுக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றது. எங்களது கூட்டணி பிரதி தலைவர் இருவரும் திகாம்பரம் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதுக்கான எங்களது கூட்டணி முடிவை நேற்று முதல் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அது பொறுப்பின் அடிப்படையில் அவர்கள் அந்த நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று குறைபாடு சொல்லிக்கொண்டிருந்தார். அவருடைய சில தலைவர்களை பார்த்தால் சில செயல்பாட்டாளர்களை பார்த்தால் பகிரங்கமாக ஊடகங்களில் வந்து எங்களுக்கு குறை சொல்லிக்கொண்டிருந்தார்கள். ஆதரவு அளிப்பதில்லை, ஒத்துழைப்பு வழங்கவில்லை சொல்லிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் போராட்டம் நடத்துவதும் நீங்கள் ஒத்துழைக்க மறுத்ததும் பின்பு ஒத்துழைத்ததும் என்பதெல்லாமே அரசியல் ரீதியான ஒரு செயற்பாடாக தெரிகிறதே அல்லாமல் என்னுடைய கேள்வியும் என்னவென்றால், நடைமுறை சாத்தியமா 1000 ரூபாய் சம்பள உயர்வு என்பது நடைமுறை சாத்தியமா, அல்லது வெறுமனவே ஒரு அரசியல் தேவைக்காக இந்த போராட்டங்களை நடத்தி நாங்கள் நினைக்கின்றோம்? அரசியல் தேவைப்பாடு செயல்பாடு எங்கேயும் தொக்கி நிற்கத்தான் செய்கின்றது. தொக்கி நிற்காமல் இந்த காலகட்டத்தில் இது செயல்பாடும் இல்லை. எல்லோரும் அரசியல்வாதிகள் தானே, முழுக்க முழு தொழிற்சங்கவாதிகள் யாருமே கிடையாது. இங்கே அரசியல்வாதி தொழிற்சங்கவாதிகளாக இருக்கின்றனர், தொழிற்சங்கவாதிகள் அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். தொழிலாளர்களும் அப்படித்தான், அவர்களும் ஒரு கருத்தில் தொழிலாளர்களாகவும் இருக்கின்றனர், ஒரு புறத்திலே அரசியல்வாதிகளாகவும் இருக்கின்றார்கள். அது ரெண்டு அரசியல் கட்சி அங்கத்தவர்களாகவும் இருக்கின்றார்கள், தொழிற்சங்க அங்கத்தவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். அதில் அது தப்பு இருப்பதான் நினைக்கவில்லை. ஜனநாயக நாட்டில் இது சகஜம். ஆனால் இந்த 1000 ரூபாய் என்ற அந்த குறியீட்டை நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வலியுறுத்துக்கிட்டு காரணத்தினாலே அந்த 1000 ரூபாய் என்ற அந்த குறியீட்டை தர வேண்டிய கடப்பாடு நிறுவனங்களுக்கு அதிகபூர்வமாக ஏற்படுகின்றது. பெற்றுத்தர வேண்டிய கடப்பாடு அந்த கூட்டமத்தத்தில் பிரதான கையெழுத்தாரியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கும் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது அல்லவா. இந்த அரசாங்கம் இல்லாவிட்டாலும் கூட அரசாங்கம் ஒன்று இருக்கத்தான் போகின்றது நாட்டிலே, அது பொறுப்பு இருக்கின்றது அல்லவா. ஆகவே 1000 ரூபாய் அந்த தொகையை முழுமையாக கம்பெனிகளால் வழங்க முடியாவிட்டால் நான் சொன்னது போல அதுக்கு துண்டு விழும் தொகை ஒரு 800 ரூபாய் என்றால் 200 ரூபாய், 900 என்றால் 1000 ரூபாய், 700 என்றால் 300 ரூபாய். அந்த துண்டு விழும் தொகையை அரசாங்கம் ஏதோ ஒரு முறையிலே தொழிலாளிகள் வருமானத்தை அதிகரிக்கும் வழிமுறைகளை ஏற்படுத்தி அவர் பெற்றுத்தர வேண்டும். ஒட்டுமொத்தம் எங்கள் தொழிலாளிகளுக்கு, இந்த தோட்ட தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்சமாக 1000 ரூபாய் மத வருமானம் ஒரு தொழிலாளி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று தான் நேர்மையாக நான் விரும்புகின்றேன். ஆனால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக அந்த இலக்கை அடைமுறையும் இருக்குமா, அல்லது இது வருமனே சூழ்நிலைகள் பார்ப்போம். போராட்டத்தை ஆரம்பித்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். நாங்கள் ஆதரவு வழங்கி இருக்கின்றோம். முரண்பாடு வேண்டாம், பிரிவடை வேண்டாம். எங்களது அரசியல் பிரிவினைகளுக்காக நாங்கள் தொழிலாளிகளின் போராட்டத்தை நாங்கள் கொச்சப்படுத்துவதாக யாரும் சொல்லவும் கூடாது. அப்படி அல்ல, நாங்கள் உண்மையாக ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். எங்கள் தொழிலாளிகளும் அங்கே அந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கின்றார், கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்த விரும்புகின்றோம். நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நம்புவோம், அல்லது நம்புவோம். இலங்கை தேசிய நெருக்கடிக்கு எப்படி நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நம்புகின்றோமோ, அதே போல் தொடர் தொழிலாளியின் இந்த நியாயமான போராட்டத்துக்கும் விளைநிலத்து போராட்டம் சம்பள போராட்டத்துக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் நம்புவோம். நம்பிக்கைத்தானே வாழ்க்கை, நம்புவோம் நாளை நமதே. இறுதியாக, நாம் இன்றிருக்கின்ற நடைமுறை சூழலிலே இந்த புதிய அரசியல் யாப்பு உருவாக்கம் தொடர்பாக நான் இறுதியாக உங்களிடம் கேட்ட கேள்வி, இந்த அரசியல் யாப்பு மீதான எதிர்பார்ப்பு என்பது அரசியல்வாதிகளிடத்தில் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. பெரும்பாலும் இந்த பெரும்பான்மை சிங்கள சகோதர அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது சிறுபான்மை மக்களுக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் இந்த புதிய அரசியல் யாப்பு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருப்பதாக தெரியவில்லை. நீங்கள் எப்படி இந்த கருத்தை பார்க்க? நான் சொன்னேனே, பாதி பதில் சொன்னேனே. சமீபத்திலே நாங்கள் எப்பொழுது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய முன் சந்தித்து கொண்ட ஒரு கூட்டத்தின் போது அந்த கருத்தை வெளிப்படையாக கூட்டமைப்பு தலைவர்கள் சொன்னார்கள். அவர் சொல்லும் நியாயம் தானே. அவர்கள் இவ்வளவு ஒத்துழைப்பெல்லாம் வழங்கியிருக்கின்றோம், இருந்தாலும் கூட உங்கள் மத்தியிலே இதுக்கான ஒரு
அக்கறை இல்லையே, ஆர்வம் இல்லையே, மனோதிடம் இல்லையே என்பதை பகிரங்கமாக சொன்னார்கள். நான் ஐத்தேக பக்கத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட நானும் சொன்னேன், ஆம் உண்மைத்தான், இல்லை இங்கே இல்லை, பிரதமர் கை காட்டிய சொன்னேன், இவருக்கு இல்லை, இவரிடம் இல்லை, ஐத்தேகவிடம் இல்லை, எங்களது நல்லாட்சியில் பங்காளிகளாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிடம் இல்லை, அதாவது ஜனாதிபதியிடம் இல்லை என்று தெளிவாக சொன்னேன். உண்மை, அதுதான் உண்மை, நாங்கள் மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு 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 தரவை இதில் சேர்க்கக்கூடாது, வெளியே அவர் இந்த நல்லாட்சி கூட்டுக்குள் இல்லை, அவரிடம் செல்வதற்கு முன்னாலேயே இங்கே இல்லை, அது இங்கே இல்லை, ஐத்தே முன்னாலேயே இல்லை, அது உண்மை. எனவே மக்களுக்கு மிக முக்கியமான பிரதான இலக்காக சொல்லப்படுகின்ற இந்த அரசியல் தீர்வு என்பது வெறுமனே மக்களுக்கு கிடைக்காத ஒரு எட்டாக்கணியை நாம் வெறுமனே எட்டி பார்ப்பது போன்ற ஒரு விஷயம் இல்லை. அப்படி அல்ல. இப்பொழுது சிலர் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள், இந்த அரசியல் தீர்வு என்பது ஒன்று தேவைப்படாத விஷயம், அது தேவையில்லை, அவசியமில்லை, அதுக்கான அவசியத்தை மக்கள் வெளிப்படுத்தவில்லை, ஆக அரசியல்வாதிகள் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு வேலைவாய்ப்பு தேவை, வீடு தேவை, வருமானம் தேவை, அபிவிருத்தி தேவை என்று சொல்கிறார்கள். அந்த கருத்துக்கு நான் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதே வேளையில் வெறும் அரசியல் தீர்வு மட்டும் தேவை என்ற சொல் கருத்துக்கு உடன்பாடு கிடையாது. அரசியல் தீர்வும் அபிவிருத்தியும் இரண்டு கரங்களாக, இரண்டு கண்களாக, ஒரு ஒரு ரயில்வே ரயில் பாதை தண்டவாளத்தில் இரண்டு வழிகளாக, தடங்களாக இரண்டும் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது மூலமாகத்தான் தமிழ் மக்கள் சொல்லா துன்பங்களை அனுபவித்து அரசியல், சமூக, கலாச்சார, பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிவிட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டக்கூடிய தமிழ் மக்களுக்கு நிம்மதி பெற்றதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பம். இந்த அரசியல் தீர்வு என்பதையும் அபிவிருத்தி என்பதையும் இரு தடங்களாக கொண்டு செல்லக்கூடிய, சமாந்தரமாக கையாண்டு செல்லக்கூடிய ஒரு வழிமுறை முன்னெடுத்தால்தான் சாத்தியமானது நினைக்கின்றேன். ஒன்றுக்காக ஒன்று விலை போய்விட முடியாது. அரசியல் தீர்வுக்காக அபிவிருத்தியை கைவிட முடியாது, அபிவிருத்திக்கு அரசியல் கைவிட முடியாது. அரசியல் தீர்வு மட்டும் வேண்டும் என்று சொல்வதும் அல்லது அபிவிருத்தி மட்டும் என்று சொல்வதும் ரெண்டுமே பிழையானது என்பது எனது சேர்ந்ததான ஒரு தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கணும். இறுதியாக இருக்கின்ற நாட்டு நிலைமைகளில் நம்பிக்கை தரக்கூடிய ஏதேனும் வார்த்தைகள் மக்களுக்கு? தன்னம்பிக்கை, அவ்வளவுதான், வேற என்ன? என்னிடம் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சக்தி என்னவென்றால் தன்னம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எனது அரசியலில் நான் வெற்றி அடைந்தவனா தோல்வி அடைந்தவனா எனக்கு தெரியாது, வரலாறு தான் அது கணிக்க வேண்டும், நானே எனக்கு இணைப்பு சொல்லிக்கொட முடியாது. ஆனால் நான் வெற்றி அடைந்திருப்போனாக எவரோ கருதுவீர்களே ஆனால் எவராவது கருதுவீர்களே ஆனால் அது காரணம் தன்னம்பிக்கைத்தான். அந்த தன்னம்பிக்கைத்தான் உங்களுக்கும் மக்களுக்கும் நான் ஒரு கருத்தாக சொல்ல விரும்புகின்றேன். நான் சொல்லி புதிதாக சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல. என்ன, உலகத்தை வழிநடத்திய, நாட்டை வழிநடத்திய பல்வேறு பெரியவர்கள், தலைவர்கள் எல்லாம், முன்னோர்கள் எல்லாம் சொன்ன அந்த கருத்தைத்தான் நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். தன்னம்பிக்கை கொள்வோம், நிச்சயமாக இன்றல்லாவிட்டால் நாளை, நாளை விட்டால் நாளை மறுநாள், அல்லது அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் என்றோ ஒரு நாள் நல்ல நாள் வரும். நிச்சயமாக எங்கள் நம்பிக்கைகள், எங்களது எண்ணங்கள், கனவுகள் எல்லாம் நிச்சயமாக நனவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நன்றி. நாம் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். இவ்வளவு நேரமும் வந்து எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்காக பாராளுமன்ற உறுப்பினர் மாணவ கணேசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சமர் நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.